வாலிப இயேசுவை கண்டேன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் கர்மல் கிறிஸ்துவ சபையின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியை கத்த நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வத்து கொடுக்கும்படியாக இருக்கிற இடங்கள்ல நம்ம கண்களை மூடி நம்ம ஜபிப்போமா இப்பொழுதும் நம்மளோடு கூட ஜூம்ல இணைஞ்சிருக்கிற பிரதர் விஜய் இப்பொழுதும் நம்ம ஜபத்துல நடத்துவாங்க ஜெபிப்போம் ஸ்தூத்திரமப்பா இயேசுவே இந்த வெளியிலும் எங்களை தாழ்த்தி உத்தரங்களில் ஒப்புட்டு கொடுக்கிறோம் சுவாமி இந்த வாலிப இயேசுவை கண்டேன்

பொறுப்பெடுத்துக் கொள்ளும் எல்லாவற்றும் கரத்துல வைக்கிறோம் நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதையும் பலப்படுத்தும் ஏசுவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவது அமேன் அமேன் தேங்க்யூ விஜய் இப்பொழுது நம்ம அவளா எதிர்பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய சாட்சிய நேரத்துக்குள்ள நம்ம கடந்து போக போறோம் இந்த நைன்டி செகண்ட் எபிசோட்ல நம்மளோடு கூட தன்னுடைய அனுபவ சாட்சிகள் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில செய்த நன்மைகள் எப்படி அந்த வாலிப நாட்கள்ல தன்னுடைய சிருஷ்டிகர் அவங்க கொண்டாங்க அப்படின்னு பல சுவாரஸ்யமான சாட்சிகளை நம்மளோட கூட பகிர்ந்து கொள்ள நம்மளோட ஜோம்ல இணைஞ்சிருக்காங்க பாஸ்டர் சாம்பியல் அற்புதராஜ் பாஸ்டர் சாம்பியல் அற்புதராஜ் அவங்க பாத்தீங்கன்னா ஐ இன்டர் காலேஜ் ப்ரையோ ஃபெலோஷிப் நார்த் ஜோம் உடைய ஊழிய பொறுப்பாளராகவும் இருக்கிறாங்க அநேக கிறிஸ்டியன் லீடர்ஷிப் ஒர்க் ஷாப்ஸ் கூட நடத்திட்டு இருக்காங்க வாலிப பிள்ளைகள் மத்தியில சபைகள்ல ஆன அவங்களை வல்லமையா எடுத்து பிரோஜனப்படுத்திட்டு இருக்காங்க ஒரு இளம் தேவ ஊழியர் நல்ல ஒரு லூக்ரே இருந்த ஒரு ஐடி ஜாப கர்த்தருடைய அழைப்பை பெற்று தூக்கி எரிந்து விட்டு கர்த்தருக்காக எனக்கு வைராக்கியமா ஊழியம் வாலிப இருக்காங்க இசுவைக் கண்டேன் என்ற நிகழ்ச்சியில அவங்களுடைய சாட்சி கர்த்தர் எப்படி அவங்கள வழிநடத்தினார்ன்றத நம்ம பாக்குறதுல ரொம்ப அவளவு கூட காத்துட்டு இருக்கோம் சோ அன்றோடைய நாமத்துல வில்கம்

உங்களுடைய சொந்த அச்சகரை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க சின்ன வயசு முதற்கொண்டே உங்களுக்கு ஏசப்பா பத்தி தெரியுமா அதை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலான்னு விரும்புறோம் ஆமா என்னுடைய சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங் ஆனவன் அவர் கிறிஸ்டியன் பிறந்த பெண்டிகாஸ்ட் கிறிஸ்டியன் அப்பா அம்மா நான் கல்யாணம் ஆகிறதுக்கு அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் தான் அவங்களும் பெட்டி காஸ்டல் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வந்த புதுசு என் அப்பாவும் சரி அம்மா ரெண்டு பேருமே சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க ஸோ அப்படி ஒரு அனுபவத்துல இருந்து கல்யாணம் பண்ணி நான் பிறந்த அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது எங்க வீட்டில் உண்மையாவே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தண்டாக இருந்த ஒரு பீரியட் ஸோ அப்ப அந்த டைம்ல பிறந்தேன் ஸோ சைல்டுகுட்ல இருந்து நார்மல் எவ்ரி கிறிஸ்டியன் ஃபேமிலியில் பெண்டிகாஸ்ட் கிறிஸ்டியன் ஃபேமிலியில் எப்படி வளர்க்கப்படுவோமோ அது மாதிரி தேவ பயத்துல சர்ச் அட்டண்டன்ஸாக இருக்கட்டும் பைபிள் ரீடிங் வீட்டில் ப்ரேயர் லைஃப் அப்படின்னு சொல்லி என்னுடைய அந்த அந்த சைல்டுஹுட் பீரியட்ஸ் எல்லாமே மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும் போது ஊழியம் அப்படின்னா எனக்கு அப்போ என்னன்னு தெரியும் சர்ச்னா என்னன்னு தெரியும் எப்பவுமே அந்த ஒரு அட்மாஸ்பியருக்குள்ளே வளர்த்துக்கா என்று எனக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சார் அதில் என்னுடைய பேரண்ட்ஸ் தே பிளேட் அ வைட்டல் ரோல் இன் ஆ பிரிங்கிங் மீ அப் இந்த அந்த அந்த நாட்களை எனக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க ஸோ அது என்னுடைய சைல்டூட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கேன் நாட் ஃபர்கெட் ஸோ சர்ச் நிறைய டைம் சர்ச்சில் தான் இருந்திருப்போம் ஸோ எல்லா ப்ரைஸ் அட்டன் பண்ணுறது அப்படிலாம் தான் என்னுடைய லைஃப் அந்த சின்ன வயசில் ஸ்கூலிங் எல்லாமே அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஸோ என்னுடைய அந்த சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டீனேஜ் அந்த டீனேஜில் தான் ஆண்டவர் அப்படி ஒரு சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே என்ன கொண்டு வந்தார் ஸோ அந்த டீனேஜில் நான் வந்து நிறைய யூத் கேம் சாரி சில்ட்ரன் கேம்ப்லாம் அட்டன் பண்ணிக்கேன் ஒவ்வொரு கேம்ப்லேயும் ஆண்ட்ரோ என் கூட பேசுவார் அப்போ எனக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் நான் ஒவ்வொரு வாட்டியும் கமிட் பண்ணுவேன் போய் ஆண்டர் கிட்ட உமக்காக ஓடியம் செய்வேன் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன வயசுல நிறைய கமிட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கேன் போய் முன்னாடி ஸோ அப்படி எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐ திங்க் ஆண்டவர் எனக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அந்த சின்ன வயசுல நாங்கள் இருந்த சபையுமே தே பிளேட் அ வெரி மேஜர் ரோல் சண்டே ஸ்கூல் தட் மேஜர் ரோல் இன் மை லைஃப் ஆக்சுவலி ஸோ சண்டே ஸ்கூலில் வந்து எனக்கு பைபிளை படிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் வசன போட்டிகள் அதெல்லாம் நிறைய நடக்கும் அப்போ ஸோ ரொம்ப போட்டி போட்டு வசனாலாம் படிப்போம் அந்த பீரியட் வந்து சர்ச் வந்து என்னை ரொம்ப நிறைய ஸ்பேஸ் கொடுத்து என்னை வளரத்துக்கு உதவி செஞ்சாங்க டீனேஜ் டைமில் ஸோ தட் வாஸ் டைம் வேர் இன் ஒன் இன்ஸ்டன்ஸ் ஆண்டவர் என்னை அபிஷேகத்தினால் நிரப்பினார் ஒரு ஆராதனையில் அப்போ என்னால் அதை கண்டெய்ன் பண்ணவே முடியல தென் ஐ தாட் ஆண்டவர் என் அபிஷேகத்தில் நிறப்பினா அந்த இருந்து எனக்கு நான் பேப்டிசம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 அந்த ஒரு உணர்வு ஆண்டு எனக்குள்ளே கொடுத்தார் ஸோ தட் தட் இஸ் வேர் த பாயிண்ட் ஐ கமிட்டட் மை லைஃப் கம்ப்ளீட்லி ஃபார் கரைஸ்ட் அந்த சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அது இன்றைக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஐ திங்க் நான் ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் அந்த அந்த இது தான் படிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் அந்த டென்த் அந்தக்குள்ளே அந்த எயித்து நைன்த் ஸ்டாண்ட் அந்த பீரியடில் தான் இருக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ அந்த டைமில் நான் ஞானஸ்தானம் எடுத்தது எனக்கு என்னக்கும் ஞாபகம் இருக்குது ஆண்டருக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தையுமே அந்த சைல்ட்ஹுட்டில் இருந்து எனக்கு ஆண்டு கொடுத்தார் ஆக்சுவலாக அதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து நான் பெண்டிகாஸ்டல் ஃபேமிலியில் இது மாதிரிலாம் வளர்க்கப்பட்டது மட்டும் இல்லை என்னுடைய சைல்டுஹுட்டில் வந்து எனக்கு நிறைய ஆண்ட்ரோடு கூட நிறைய என்கவுண்டர்ஸ் இருந்திருக்கு அதில் ஒரு சின்ன என்கவுண்டர் நான் சொல்ல ஆசைப்படுறேன் மேபி அது ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஒரு மிரக்கல் ஆண்டு எனக்கு செஞ்சார் எப்படின்னா எனக்கு சின்ன வயசுல ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கீபோர்டு வாசிக்கிறது ரொம்ப ஆசை கீபோர்டு வாசிப்பேன் சர்ச்சில் ஐ மீன் வாசிப்பேன் இந்த சென்ஸ் கற்றுப்பேன் நம்ம நம்ம சீனியர்ஸ் எல்லாம் கற்றுப்பேன் அப்போ கற்றுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் சர்ச்சில் கீபோர்டு வாசிட்டு இருந்த ஒரு அண்ணா வந்து சிங்கப்பூருக்காக அவங்க போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ என்கிட்ட வந்து அவங்க எனக்கு அப்போ கொஞ்சம் தான் தெரியும் அப்போ இந்த கார்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அப்பா நீ தான் சர்ச்சில் கீபோர்டு வாசிக்கணும் ஸோ நான் போய்ட்டு போகிறேன் ஒரு ஒன் மந்த் கழிச்சு நீ வாசிக்கணும் அப்படின்ட்டாங்க பட் எனக்கு வாசிக்கணும்னா என்கிட்ட கீபோர்ட் கிடையாது வாசிக்கிறதுக்கு ஆக்சுவலாக அவங்க கிட்ட ஒரு கீபோர்டில் நான் கற்றுக்கிட்டே இருந்தேன் அப்போ அவங்க போயிட்டதுக்கு அப்புறமா கீபோர்டு எனக்கு வீட்டில் கற்றுக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு எந்த இதுவுமே கிடையாது ஸோ அப்போ எனக்கு ஒரு பெரிய ஆசை எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன் அப்பா எனக்கு ஒரு கீபோர்டு வேணும் இந்த மாதிரி நான் சர்ச்சில் வாசிக்கணும் அப்போ இந்த கீபோர்ட் ப்ரைஸ் எல்லாம் எங்கள் அப்பா கேட்டு பயந்துட்டார் நான் அவர் அப்பா அந்த டைம்ல வாங்கி கொடுக்குற நிலைமையில கிடையாது ஸோ அப்படி இருந்த சூழ்நிலையில் இதை நான் நான் சொல்ற இந்த டைம் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஸோ இருந்த சூழ்நிலையில் நான் உண்மையாக போய் ஜோம் பண்ணேன் ஆண்டவரே எனக்கு கீபோர்ட் வேணும் நான் அப்போ தான் கீபோர்ட் சர்ச்சில் வாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு வேற வழியே கிடையாது அப்பா இல்லைன்னா அம்மாட்ட சொன்னால் அம்மா அப்பாட்ட கேளுவாங்க இதுக்கு எல்லா நடுவில் ஆண்டவர் தான் நம்ம கடைசியாக அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஜோம் பண்ணிட்டு விட்டுட்டேன் அதை அந்த அண்ணன் அடுத்த வாரம் போறாங்க அது வரைக்கும் என்கிட்ட கீபோர்டே கிடையாது அந்த சூழ்நிலையில ஒரு நாள் ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கேன் எங்க அப்பா வந்து யூஸ்வலா அந்த அப்பா வந்து அவரு இந்த பார்சல் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பா அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஷிஃப்டிங்லாம் நடக்கும் அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சு நைட் ஒரு மணி ஒன்றரைக்கு தான் வீட்டுக்கே வருவாங்க நான் ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன் ஒன்றரை மணிக்கு என்னை வந்து தட்டுறாரு எங்கள் அப்பா துடிச்சு பிடிச்சி எழுந்தேன் எழுந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் வா அப்படின்னு கூப்பிட்டாரு சரி என்ன சர்ப்ரைஸா இருக்கும் தெரியலையே நைட்டு நமக்கு நல்ல தூக்கம் நேராக போய் பாக்குறேன் ஒரு 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 புத்தம் புதிய கீபோர்டு ஆஹ் கேஷியோ கீபோர்டு ஒரு கவரோட வச்சிருக்கு எனக்கு அது பார்த்து ரொம்ப சந்தோஷம் அப்பா எப்படி சொன்ன மாதிரி கரெக்டா வாங்கி கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டே போதும் எங்க அப்பா என்கிட்ட ஒரு உண்மையா சொல்லிட்டாரு அப்பவுமே இது நான் உனக்காக வாங்கலை அப்படின்னாரு எனக்கு அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு அப்போ யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னா இல்லை ஆண்டவர் ஏஸாப்பா தான் அவனுக்கு வாங்கி கொடுத்தாரு எப்படி வாங்கி கொடுத்தாரு அப்படின்னீங்கன்னா அன்னைக்கு அவர் ஒரு இடத்துல பேக்கர்ஸ் அண்ட் மோஸ்க்காக போகும்பொழுது அங்கே ஒருத்தர் கேட்டிருக்காரு என்கிட்ட ஒரு கீபோர்டு புத்தம் புதுசா இருக்கு என் பையன் யூஸ் பண்ணுவான்னு வச்சிருந்தேன் என் பையன் இப்போ இங்கே இல்லை அவன் வந்து அப்ராட்ல இருக்க அந்த கீபோர்டு அப்படியே இருக்கு நீங்க உங்க பையன் யாருன்னா வாசிப்பாங்களா அவங்க வீட்டில் அப்படி வாசிக்கிறதா தான் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நீங்கள் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா கையில கொடுத்துருக்குறாங்க அந்த கீபோர்டை அவங்க வாங்கிட்டு வந்து அதை வச்சிருக்கிறாங்க அந்த கீபோர்டு எங்க கையில வரத்துக்கும் எங்க சர்ச்ல இருந்த அந்த அண்ணன் சிங்கப்பூர் போகிறதுக்கும் ஒன் வீக் தான் கேப் ஸோ அந்த ஒரு அற்புதம் என்னுடைய சைல்ட்ஹுட்ல ஆண்டவர் மீது நான் ரொம்ப நெருங்கி வரத்துக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது ஐ டோன்ட் சே தட் மிரக்கல் அலோன் பட் தட் மிரக்கல் வாஸ் பூஸ்ட் டு மீ ட்ரஸ்ட் இன் த லாட் ஃபார் எவ்ரி திங் என் லைஃப்ல எல்லாத்துக்கும் ஆண்டவர் நம்பணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஊந்துதலே ஆண்டவர் வந்து அந்த அற்புதத்தில் எனக்கு தான் என்னால் மறக்கவே முடியாது லைஃப்பில் இன்னும் வரைக்கும் அது அன்எக்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் அன்பிலீவபிள் மிரக்கல் தட் காட் டேட் டு மீ அது சைல்டுஹுட் யா த சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் யா பிரேஸ்காட் பிரேஸ் காட் சோ சிறு வயதுல ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பத்துல வளர்க்கப்பட்டது மாத்திரமல்ல நீங்க சின்ன வயசுல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஞான ஸ்நானத்துல கீழ்ப்படைந்து ஆண்டருடைய ஒரு நீங்க உணர்ந்து கர்த்தரோடு கூட நீங்க வளர்ந்து வரீங்க இந்த பருவத்துல இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போவீங்க இப்ப சர்ச் வீடு மாத்திரம் கிடையாது ஸ்கூலுக்கும் நீங்க போயிருந்திருப்பீங்க அந்த நாட்கள நீங்க சபையில கற்றுக்கொன்னது சண்டே ஸ்கூல்ல கற்றுக்கொண்டது இந்த காரியங்களை நீங்க உங்களுடைய ஸ்கூல்ல நீங்க ஆஹ் அதே போல வாழ உங்களால முடிஞ்சதா ஸ்கூல்ல வந்து இப்ப நிறைய பேர் வந்து ஸ்கூல்ல ஒரு வேஷம் வீட்டுல ஒரு வேஷம் ஒரு வேஷம் அப்படிப்பட்ட ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க ஆனா உங்களுடைய சர்ச் வீடு ஒரு நல்ல சேஃப் ப்ரொடெக்டட் என்வாயன்மெண்ட் பட் அதை தாண்டி அடுத்த என்வாயன்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்கூல் அங்க எப்படி இருந்தது உங்க லைஃப் பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சர்ச் விட்டு ஸ்கூலுக்கு ஏன்டா போகிறோன்னு இருக்கும் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு என்னோட அட்மாஸ்பியர் எல்லாமே வால்டைல் சிச்சுவேஷன்ஸ் தான் செய்யணும் என்ன காலம் மறந்தாலும் அந்த பீரியட்லாம் அந்த அந்த டீன் ஏஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அக்ரசிவான பீரியட் ஆக்சுவலாக பட் எனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அவருடைய கிருபையும் உண்மையும் லைஃப்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கூல் டைம்ஸ்ல வந்து நான் கிரைஸ்ட வந்து என்னுடைய ஸ்கூல்ல விட்னஸ் பண்றதுக்கு ஆண்டு எனக்கு உதவி செஞ்சார் இப்போ வரைக்குமே அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் நினச்சி பார்த்தேன் இப்போ நினைச்சு பார்க்குறேன் எனக்கு போய் அந்த பீரியடில் எனக்கு அது புரியல நான் ரொம்ப வைரக்கியமாக ஆண்டிருக்காங்க நிற்கிறதுக்கு எனக்கு ஸ்கூலில் ஆண்டு உதவி செஞ்சுருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் வந்து ஒரு காம்படிஷன் வச்சாலும் அல்லது நான் நான் படித்தது ஒரு கேத்லிக் ஸ்கூல் ஸோ நிறைய கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும் அது எல்லாத்துலேயுமே நான் ரொம்ப தீவிரமாக கலந்து கொள்வேன் எல்லாத்துலையுமே எப்படியாவது ஆண்டவரை மய்மைப்படுத்திடணும் அப்படி ஒரு பாட்டாக இருக்கட்டும் அல்லது நான் பண்ணுற ஏதாவது என்ன காரியமாக இருந்தாலும் ஸ்கூலில் அந்த அது என்ன அறியாம நான் செஞ்சது ஆக்சுவலா நான் அத ஐ மீன் லைக் இட் வாஸ் நாட் இன்டென்ஷனல் அது என் அறியாமே எனக்குள்ள இருந்து வந்ததுன்னு தான் நான் சொல்ல முடியும் ஸ்கூல்ல அப்படி ஒரு விட்னஸ் பண்றது எனக்கு ஆண்டோர் உதவி செஞ்சார் ஆஹ் ஸ்கூல்ல ஒரு ஆக்சுவலா ஒரு ஃபேசினேட்டிங்கான இன்சிடென்ட் எனக்கு நடந்திருக்கு நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஆக்சுவலா நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரொம்ப நல்லா படிச்சுட்டே இருந்தேன் டென்த் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹானஸ்டா வந்து நான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மேத்தமெட்டிக் கிளாஸ் வந்து எனக்கு உண்மையா நல்லாவே அமையல ஏன்னா ஐ வாஸ் லேட் டு ஸ்கூல் அன்னைக்கு அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் பீரியட் மேத்தமேட்டிக்ஸ் டென்த் ஸ்டாண்டர்டில் அந்த மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்திருக்கிற ஒரு நியூ டீச்சர் அவர் என்ன அந்த தெ தெரியும் இல்லையா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவோம் ஸோ எனக்கு அது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இட் வாஸ் நாட் அ பெஸ்ட் பெஸ்ட் இம்ப்ரெஷன் என்னை பார்த்ததுமே ஏன் லேட்டுன்னு கேட்டாங்க எனக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியல சார் அப்படியே அம்மையா ஸ்கூலில் போய் உக்காந்துட்டேன் உங்களை கிளாஸ் அந்த இதுல உக்காந்துட்டேன் அப்ப என்னால ஒரு கிளாஸை கவனிக்க முடியல ஏன்னா ஏன் லேட்டுன்னு கேட்டு ஒரு லிட்டல் எம்பராஸ்மென்ட் எம்பாரிஸ்மெண்ட் அண்ட் அந்த என் ஸ்டூடெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சதெல்லாம் கேட்டேன் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே உட்காண்டிருந்தேன் அப்ப அவர் வந்து என்னையே வந்து நோட் பண்ணிட்டார் ஏன்னா நான் லேட்டுன்னு அவர் தெரிஞ்சு போச்சு என்னையே நோட் பண்ணாரு அதுலேருந்து எனக்கும் அவருக்கும் செட்டே ஆகல அந்த மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் மேத்தமெட்டிக்ஸ் சுத்தமா கவனிக்கவே இல்லை டென்ஷனா நல்லா படிப்பேன் எல்லா சப்ஜெக்ட்ஸும் பட் மேக்ஸ் சுத்தமா நான் கவனிக்கவும் இல்லை படிக்கவும் இல்லை ஸோ என்னுடைய அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பீரியடில் பயங்கர எம்பாரசிங்காக இருக்கும் ஒரு ஈக்வஷன் போடுவாங்க ஏதாவது போடுவாங்க என்னை போர்டில் வந்து போட சொல்லுவார் சார் பயந்து பயந்து ஒழிவேன் சார்னாலே பயந்து ஓடுவேன் இவர் வரலன்னா இன்னைக்கு நம்ம லீவ் போடலாம் அப்படிலாம் நினச்சிருக்கிறேன் ஆனால் அந்த சூழ்நிலையில எனக்கு டென்த் ஸ்டாண்டர்டில் அந்த நமக்கு லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம் வைப்பாங்க இல்லையா வாட் வி கால் ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி அந்த லாஸ்ட்டாக அதில் ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி அந்த ரிவிஷன் டெஸ்ட்லாம் முடித்தோம்னா எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வர சொன்னார் எங்கள் மேக்ஸ் சார் அப்போ அப்பாவை கூப்பிட்டு போனோன்னா அவர் என்ன டெஸ்ட் பார்த்து எங்கள் அப்பா பார்த்து சொன்னார் சார் உங்கள் பையன் மற்ற சப்ஜெக்ட்லாம் எப்படி படிக்கிறான்னு எனக்கு தெரியாது ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் உங்கள் பையன்களுக்கு வரல அப்புறம் அவர் சொன்னாரு உங்க பையனால எங்க ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட்ஸ் வந்து பயங்கரமா பாதிக்கப்படும் உங்க பையனால எங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் போயிடும் கண்டிப்பா மேக்ஸ்ல பாஸ் பண்ண மாட்டான் சார் குவார்ட்டலியில ஃபெயில் ஆஃப் அலில ஃபெயிலு ரிவிஷன்லயாவது பாஸ் பண்ணுவான் பார்த்தோம் அங்கேயும் ஃபெயிலு ஸோ கண்டிப்பா அவன் பாஸே பண்ண மாட்டான் எழுதி வச்சுக்கோங்க இந்த வார்த்தையை சொன்னார் எங்கள் அப்பா கிட்ட எழுதி வச்சுக்கோங்க உங்கள் பையன் பாஸ் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு எங்க அப்பா சும்மாவே என்னை போட்டு புரட்டுன்னு புறட்டுன்னு புரட்டுவார் ஆக்சுவலாக எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்சுவலாக வீட்டுக்கு என்னை கூட்டு போறாரு பைக்கில் எனக்கு ஒரு பயம் வீட்டுக்கு கூட்டு போய் செம்மையம் அடிப்பார் போல அப்படின்னு ஆனால் என் வீட்டுக்கு கூப்பிட்டு போனோன்னா எங்கள் அப்பா ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னார் என்ன சொன்னார்னா அப்பா நீ வந்து சர்ச்சிலலாம் நல்லா பாட்டு பாடுற நல்லா கீபோர்டு வாசிக்கிற நல்லா வசனம்லாம் சொல்கிற ஆனால் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தனா ஒரு மேக்ஸ் ஆறு முன்ன பார்த்து இப்படி ஒரு சாட்சியை சொல்றாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நீ இந்த ஒரு வருஷம் என்ன படிச்சேன்னு தெரில ஆண்டவர் தான் உனக்கு உதவி செய்ய முடியும் நீ ஆண்டுகிட்ட தான் கேட்கணும்ப்பா எனக்கு நீ என்ன பண்ணுவேன்னு தெரில எனக்கு ஒரே மைண்ட்லாம் எல்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அடிக்கவே இல்லை அதுவே பெரிய அற்புதம் ஆக்சுவலாக ஸோ நான் எனக்கு அழ வந்துச்சு அப்பா வந்து ரொம்ப அவமானப்பட்டார் அவர் அவர் வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு உங்க பையன் பாசே பண்ண மாட்டான் எழுதி வச்சுக்கன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப வைராக்கியமாக எனக்கு நம்ம இப்ப கண்டிப்பா சாதிச்சே காட்டணும் அப்படின்ற ஒரு இது எல்லாருக்கும் அது வரும் இல்லையா பட் எனக்கு அது வந்தது பாத்தீங்கன்னா காட் டிபெண்ட்ல இருந்துச்சு நான் ஆண்டுகிட்ட போய் கேட்டேன் ஆண்டவரே இஃப் ஐ எம் யோர் சைல்டு நான் உம்முடைய மகனா இருந்தா என் தப்பு தான் நான் நிறைய டைம் படிக்காம இருந்துட்டேன் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க ஐ வாண்ட் டு ப்ரூவ் நான் இந்த மேத்தமேட்டிக்ஸ்ல நான் ப்ரூவ் பண்ணணும் எனக்கு எப்ப கேட்கறேன்னா இதை எக்ஸாம்ஸ் எனக்கு இன்னும் ஒரு முப்பது நாள் எக்ஸாம் வரப்போகுது அந்த ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் நடக்கிறேன் டைம்ல அப்ப கேட்டுட்டு இருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் புக் எடுத்தா எனக்கு சுத்தமாகவே புரியாது ஒரு மாதிரி அது என்ன பீரியட்னே எனக்கு தெரியல இப்போ எனக்கு மேக்ஸ் நல்லா வரும் அப்போ எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல ஒரு மாதிரியான பீரியட் அது எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுனே தெரியல அந்த டைம்ல ராஜன் சொல்லி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஸ்கூல்ல ரொம்ப டாப்பர் என் மேக்ஸ் எப்பவுமே ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் தான் எடுப்பான் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் என் பக்கத்து வீட்டில் அவன் பட் ஒரு நாள் கூட சொல்லி கொடுத்ததே கிடையாது கேட்டாலுமே சொல்லிக் கொடுக்க மாட்டான் அவன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கதை தட்டுறான் கதை தட்டு எனக்கு போர் அடிக்கிறாங்கன்னா ஏன்டா போர் அடிக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு இல்லைண்ணா எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப மைண்ட்லாம் ரிலாக்ஸ் ஆகணும்னு இருக்கு எனக்கு போர் அடிக்குது உங்கள் வீட்டுக்கு வந்தேன் நான் நான் சொன்னேன் நீ எல்லாம் படித்து முடிச்சுட்டேன் நான் மேக்ஸ் ஒன்றுமே படிக்கலை நான் இப்படி இருக்கேன் அப்படின்னோ சரி நான் ஒன்று பண்ணுறேன் நான் படித்ததெல்லாம் ஒன்று சொல்லி கொடுக்குறேன் எனக்கு அதனால மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அவர் ஒரு செல்ஃபிஷனஸ் பரவாயில்லை நமக்கு சொல்லி கொடுக்கற ஆள் இருக்காங்களே உட்காந்துட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் உட்காந்து அந்த டைமில் லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் போ அப்படியே எல்லாத்தையும் கிராப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிராப் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் ஸோ மேக்ஸ் எக்ஸாம் வந்துச்சு எல்லா எக்ஸாம் ஒலே எதிட்டு மேக்ஸ் எக்ஸாம் ஒரு ஃபீவர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு நீங்க நம்பவே மாட்டீங்க மேக்ஸ் எக்ஸாம் பண்ணிக்கு எங்கள் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குடத்துல தண்ணி இருக்கும் இல்லையா அந்த ஸ்டீல் குடம் அந்த குடத்தை தூக்கி கீழே போட்டு அது இந்த இடத்துல குத்திடுச்சு குத்தி இந்த இடம் அப்படியே கிழிச்சு பயங்கர பிளட்டு மேக்ஸுக்கு முந்தினால எக்ஸாம் வந்து நாள் என் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனா நாலு தையல் போட்டாங்க இந்த இடத்துல எனக்கு டயல் போட்டு ஃபுல்லாத்தையும் பேன் போட்டு அப்படி ஒரு இதுப்பட்டாங்க இன்னும் பெரிய பெரியஸ்மெண்ட் மேக்ஸ் எக்ஸாம் காலையில் போய் நிக்கிறா அவர் வராரு என்ன பார்த்து என்ன பார்த்து வந்துட்டு அவர் சொன்னார் ஒரு வார்த்தை என்னடா நைட்டு விழுந்து விழுந்து படிச்சு ஆண்டாரு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இன்னும் ரொம்ப எம்பாரிசிங் ஆயிடுச்சு என்ன ஆண்டவர் இது சோதனைக்கு மேல சோதனையா இருக்கேன்னு அப்ப போய் எக்ஸாம் எழுதிட்டுலாம் வந்துட்டேன் வந்துட்டு எனக்கு ரிசல்ட் வர அந்த டே என்னால மறக்க முடியாது ரொம்ப ஹார்ட் பீட் அவ்வளோ ரஷ்ஷாக அடிச்சுட்டே இருக்கு எனக்கு வந்து எல்லாத்துலேயும் பாஸ் ஆகணும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பட் மேத்தமெட்டிக்ஸ் ஐஎஸ் ஸ்டில் கன்ஃபியூஸ்ட் அண்ட் ஐ டோன்ட் வாட் ஆம் கவுன் டு கெட் நம்பவே மாட்டிங்க ஒரு குவார்டர்லி ஆஃபர்லி அப்புறம் ரிவிஷன் எல்லாத்துலேயும் ஃபெயிலான ஒரு பையன் மேக்ஸில் பாஸ் ஆகணும்னா ஜஸ்ட்டு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா பட் நான் வந்து மேக்ஸில் ஃபிஃப்டி ஃபைவ் மார்க்ஸ் வாங்கி பாஸ் பண்ண நான் அதில் மறக்கவே மாட்டேன் ஆல்மோஸ்ட் அந்த கிட்டே நான் வந்துட்டேன் நான் அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு ரிசல்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த மேக்ஸாரை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு ரொம்ப வேக வேகமாக போகிறேன் அந்த மேக்ஸ் சார் குழு ஸ்கூலில் இல்லவே இல்லை எங்கே போயிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ரிசைன் பண்ணி போய்ட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடியே ஆக்சுவலா ஒரு அன்னைக்கு பார்த்த மேக்ஸ் சார என்னால் இன்னும் வரைக்கும் பார்க்கவே முடியல அவர்கிட்ட போய் பேசலாம் இல்லை சார் நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லான்னு பட் ஐ நெவர் காட் ஆப்பர்ச்சுனிட்டி பட் காட் வாஸ் சோ ஃபேத்ஃபுல் என்னை அவர் கைவிடவே இல்லை அந்த ஸ்கூல் டைம்ல அந்த அற்புதத்தை என்னால் அதை அந்த அற்புதத்தை என்னால் விளங்கிக்க கொள்ளவே முடியல அது எக்ஸாக்ட்லி இட் வாஸ் நாட் மீ ஆக்சுவலி இட் வாஸ் காட் ஹூ ஹெல்ப் மீ இன்னொரு ஒரு ஃபேசினேட்டிங்காக விஷயம் சொல்கிற பாருங்க மேக்ஸில் இவ்வளோ தத்து தடுமாறிறவன் மேக்ஸை விட்டு காமர்ஸ் க்ரூப் எடுப்பாங்க ஆனால் நான் மேக்ஸ் குரூப் தான் திருப்பி எடுத்தேன் பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ் தான் எடுத்தேன் ப்ளஸ் ஒன் படித்தேன் ப்ளஸ் டூ படித்தேன் மேக்ஸை பாஸ் பண்ணேன் அண்டு தட் வாஸ் ஹவ் காட் லெட் மீ என்னோட வீக்கஸ்ட் பாயிண்டில் ஆண்டவர் என் கூட இருந்து என்னை நடத்தினது அந்த சின்ன வயசில் ஸ்கூல் டைமில் மறக்கவே முடியாது ஸோ இதில் ஸ்கூலில் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லும் போதும் ஐ க்ளோரிஃபை காட்ஸ் நேம் எப்பவுமே நான் அதை சொல்லுவேன் இது என்னால கிடையாதுடா ஜீசஸ் தான் எனக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சோ நீங்க கேட்டதுனால அந்த ஸ்கூல் டைம்ஸ்ல ஆண்டர் விட்னஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஆன்ட்ரு கொடுத்தா இருந்தா இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியும் நம்மளுடைய ஸ்கூல்ஸ்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க வைக்கப்படாம ஆண்டவர் மகிமைப்படுத்தும்போது உண்மையிலே அவங்களுடைய ரட்சிப்பையும் காத்துக்கொள்ள முடியும் மற்றவங்களுக்கும் ஆசிர்வாதமா இருக்க முடியும் அப்படின்றது உங்களுடைய டெஸ்ட் இருந்து நம்மளால பாக்க முடிஞ்சது அதே நேரத்துல அந்த சின்ன வயசுலயே ஆண்டவர் மேல உள்ள ஒரு விசுவாசம் எதுனாலும் நம்ம போய் இப்பே காட் வில் டெஃபினட்லி ஆண்டோடைய சித்தத்தின்படி கேட்ட கருத்து கண்டிப்பா எப்படினாலும் நமக்கு செய்வார் அப்படின்றது பிள்ளைங்களோட மனசுல கூட ஆழமா புரிய தக்க ரெண்டு டெஸ்ட் உங்க லைஃப்ல இருந்து நீங்க சொன்னீங்க சாமி வெரி வண்டர்ஃபுல் ஸோ இப்படி வளர்ந்து வந்துட்டு இருந்தா இப்ப ஸ்கூல் பிடிச்சிருப்பீங்க அடுத்தது காலேஜ் ஆஹ் லைஃப் குள்ள நீங்க என்டர் ஆயிருந்திருப்பீங்க சோ அந்த பருவத்துல ஊழியங்கள் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க சின்னதுலயே நீங்க மியூசிக் கீபோர்டு வாசிக்கிறது பாட்டு பாடுறது சர்ச்ல மற்றபடி உங்க வாலிபட எப்படியா நீங்க கத்தறதுக்காக நீங்க ஊழியம் செய்யறீங்க சார் ஆஹ் ஆக்சுவலா அந்த ஒரு விஷயம் நான் சொல்லணும் அந்த ஸ்கூல் பீரியடில் ஆக்சுவலி இந்த நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் பீரியடில் நான் இப்போ சர்ச் ஒரு ஷிஃப்ட் ஆச்சு ஸோ அப்போ வந்து ரெவரன் மேத்யூ விக்டர் அப்படின்னு சொல்லி திருவள்ளூரில் ஒரு பாஸ்டர் இருக்காங்க அவங்க கூட எனக்கு ஒரு அசோசியேஷன் அவங்க ஒரு இங்கிலீஷ் வேர்ஷிப் நடத்திட்டு இருந்தாங்க அதுதான் நான் வந்து அந்த ஸ்கூல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த படிக்கிற அந்த டைம் ஸோ அவங்க கூட இருந்த அந்த டைம் வந்து என்னால் மறக்க முடியாது ஸோ அவங்க எனக்கு ஊழியத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்ட் வாசிக்கிறதுனே இருக்கட்டும் ஸோ அதுலருந்து ஆரம்பித்து நான் அந்த சின்ன வயசுலேயே வேர்ஷிப் லீட் பண்ணவும் ஜாச்சில் நிறைய ஆக்டிவிட்டீஸில் நான் சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில் யூத் மினிஸ்ட்ரியில் சொல்லி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆண்டவர் எனக்கு அந்த பீரியடில் கொடுத்தாங்க அது உண்மையாகவே காட்ஸ் ஃபேத்ஃபுல்னஸ் இன் மை லைஃப் அது அந்த அந்த ட்ராக்ல என்னை ஆண்டு கொண்டு வந்தார் அது ரொம்ப என்னால் மறக்க முடியாது இந்த காலேஜ் டைம்ல இப்படி मिनिஸ்ட்ரியில நீங்க வரும்பொழுது உங்களுடைய காலேஜ் ஸ்டடீஸ் மத்தபடி உங்களுடைய காலேஜ் ஆக்டிவிட்டிஸா இருக்கலாம் இல்லனா இப்போ பிள்ளைகள் எல்லாம் வந்து ஒரு கெட் டுகெதர் இந்த மாதிரி காரியங்கள் என்ன காலேஜ் வந்து வந்துட்டோம் நம்ம அப்படின்னும் போது உங்களால எப்படி உங்க டைம் மினிஸ்ட்ரிக்காக பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட்காக உங்களால செலவ் பண்ண முடிஞ்சது அதை எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க ஆக்சுவலா ஆக்சுவலா காலேஜ்ல வந்து எனக்கு ஒரு பெரிய ஆக்சுவலா ஒரு டிமாண்ட் காலேஜ் பார்க்கணும் ரெண்டாவது வந்து மினிஸ்ட்ரி அந்த சர்ச்சில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன் அந்த டைம் அந்த பீரியடில் காலேஜ் பீரியடில் தான் ஆக்சுவலா ஸோ நான் நான் காலேஜ் ஆக்சுவலாக போன முதல் நாளுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா நான் ஒரு கேத்லிக் ஸ்கூலில் படித்தேன் ஆஸ் யூனோ பட் நான் போனது பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் காலேஜ் கிடையாது அது ஒரு இண்டியோ அட்மாஸ்பியர் காலேஜ் ஸோ அந்த காலேஜ் போகும்பொழுது அட்மாஸ்பியர்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் எதிர்பார்த்த அட்மாஸ்பியர் கிடையவே கிடையாது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அட்மாஸ்பியர் இன்ஃபேக்ட் அப்படி சொல்ல போனீங்கன்னா நான் முதல் நாள் காலேஜுக்கு போகும்பொழுது ஆக்சுவலாக என் பக்கத்தில் இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் யாருனே எனக்கு தெரியாது ஜஸ்ட் ஃபஸ்ட் நாள் அவங்க கூடலாம் போய் உட்காறேன் அவங்க என்கிட்ட என் பேர் என்ன அப்படின்னு கேக்கிறதுக்கு கூட ஒரு மூணு கெட்ட வார்த்தை சொல்லி தான் அதை கேட்குறாங்க இதை கேட்டானுக்கு போகிற மாதிரி பயம் ஆயிடுச்சு ஐயோ இப்படி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேமே நம்ம இதை நமக்கு செட்டே ஆகாது போல அப்படின்னு ஸோ அந்த காலேஜ் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் நான் அப்படியே வளர்ந்து வந்த சூழ்நிலைக்கு நேர் நேர் எதிர்மறையான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதை அதை நீ அதை நீங்க கோத்துரு பண்ணுவீங்க நினைக்கிறேன் ஆனால் நம்ம ஏதோ ஒரு புதிய இடத்துல கொண்டு போய் நம்மளை விட்டா மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் ஆனால் ஒரு பெரிய காட்ஸ் கிரேஸ் என்னன்னா அந்த காலேஜ் பீரியடையும் என்னுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் சர்ச்சில் இந்த மினிஸ்ட்ரி பீரியடையும் ஒழுங்காக பேலன்ஸ் பண்ண ஆண்டு எனக்கு உதவி செஞ்சாங்க அகெய்ன் தட் வாஸ் நாட் மை எஃபர்ட் ஆக்சுவலி ஸோ அது அது ரொம்ப ஃபேசினேட்டிங் அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் ஏன் அதில் ரொம்ப கரெக்டாக வரத்துக்கு ஆண்டு உதவி செஞ்சார்னா நான் காலேஜில் எனக்கு ஒரு சீனியர் இருந்தாங்க அவங்க என்கிட்ட வந்து ஒரு நாள் இந்த ஃபர்ஸ்ட் இயர் முடியும் அவங்களுக்கு இல்லை ஃபைனல் இயர் முடியும் போதும் நான் ஃபஸ்ட் இயரில் இருக்கேன் அப்போ என்கிட்ட வந்து சொல்கிறாங்க சாம் இது மாதிரி நம்ம காலேஜ்ல வந்து ஒரு ப்ரேயர் செல் இருக்கு ஸோ அந்த ப்ரேயர் செல்ல வந்து நீங்க இனிமேல்ட்டு நீ தான்ப்பா அத லீடரா வந்து நடத்தணும் அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் அண்ணன் என்ன சர்ச்ல மினிஸ்ட்ரி பண்ண சொன்னீங்கன்னா பண்ணிடுவேன் எங்க ஏரியால பண்ண சொன்னா பண்ணிவிடுவீங்க காலேஜ் இந்த காலேஜ்ல நான் பண்றது கஷ்டம் ஏன்னா நான் இங்க இருக்கிற சூழ்நிலையே சரியில்லை என்னால வந்து வேற காலேஜ் போயிடலாமா நான் பிளான்ல இருக்கேன் நீங்க இந்த நேரம் பார்த்து என்ன இங்க ஊழியை நடத்த சொல்றீங்க என்னால முடிய முடியாதுன்னு அப்படின்னு ரொம்ப ரொம்ப இதுவாக சொல்லிட்டேன் அவர் என்னை விடவே இல்லை நீங்க தான் இதை பேர் வந்து பால் அந்த அண்ணன் அவங்க நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு என்ன வேற ஆப்ஷனே இல்லை எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து அவங்க வந்து அங்க ஸ்டூடெண்ட் லீடரா இருக்காங்க அவங்க சொல்ற வார்த்தையும் என்னால் இது பண்ண முடியல ஸோ நான் அந்த பொறுப்பு எடுத்துட்டேன் ஆக்சுவலாக எடுத்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ரேயர் செல்ஸ்க்கு ப்ரேயர் குரூப்ஸ்க்கு நான் கூட்டு போறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் காலேஜ் டைம்ஸ்ல ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டா என்னை பார்த்து சாமியாருன்னெலாம் சொல்லியிருக்கானுங்க உன் பேர் சாம் இல்லடா சாமியாருடா அப்படின்வாங்க ஏன்னா என்னால் சர்ச்சு அங்கே தான் சர்ச்செல்லாம் போகிறேன்னு பார்த்தா எங்களையுமே சர்ச்சுக்கெலாம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்னை பேசினதெல்லாம் உண்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆனால் எனக்கு எது என்னமோ தெரில நான் ஸ்கூல் டைமில் சாரி காலேஜ் டைமில் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து கொஞ்சம் என்னுடைய அந்த சில ட்ரிக்ஸ் எல்லாம் பயன்படுத்திருக்கேன் நான் ஆக்சுவலா ஒரு நாள் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன் ஏ நீங்க என் கூட வாங்கட ப்ரேயருக்கு போலாம் அப்படின்னு எல்லாம் வரைய முடியாது அப்படின்ட்டாங்க சரி பரவாயில்ல மட்டும் போய் ப்ரேயர் முடிச்சுட்டு பப்ஸ் சாப்பிட்லான்னு போறேன் சிக்கன் பப்ஸ் சாப்பிட போறேன் நீ என் கூட வரையா அப்படின்னு ஒரு மூணு பேர் கண்டிப்பா சிக்கன் பப்ஸ் சொன்னோன்னா வாங்கி தருவியான கண்டிப்பா வாங்கி தரேன் நீ வா அப்படின்னு மூணு பேர் கூட்டு போயிட்டேன் சர்ச்சிக்கு கூட்டு போயிட்டு பிரேயர் சொல்ல உட்கார வச்சிட்டேன் அந்த அண்ணா வந்துட்டாங்க இவங்களுக்கு பயங்கர கோவம் என் மேல என்னடா ப்ரேயர் அதுக்குதுன்னு எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் சிக்கன் பப்ஸ் வாங்கி தரேன் கூட்டு வந்தேன் நீ பத்து நிமிஷம் பிரேயர்ல உட்கார் உனக்கு வாங்கி தரேன் அப்படியெல்லாம் பசங்களை ப்ரேயரில் உட்கார வச்சு நான் அதுக்கப்புறமா போயிட்டு சிக்கன் ரொஸ்லாம் சாப்பிட்டு வீட்டுக்குலாம் போயிருக்கோம் அதுதான் அந்த காலேஜ் டைம்ஸ்ல ரொம்ப அதுல ஒரு மிரக்கல் நான் நான் சொல்லணும் நான் எல்லா இடத்துலையும் இதை சொல்லுவேன் ஆக்சுவலாக என் கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் அவன் பாத்தீங்கன்னா என்னை ரொம்ப வம்பு வாங்குறதே அவனுக்கு வேலையா இருக்கும் அப்படிதான் என்கூட இருந்துட்டு இருப்பான் அப்ப ப்ரேயர் செல்ஸ் கூப்பிட்டு வந்து எல்லாம் ஷேர்லாம் எல்லாம் பண்ணிட்டு அப்போ எனக்கு ஒரு யோசனை இருக்கும் நம்ம இவ்வளோ எஃபர்ட் எடுக்கணுமே இதெல்லாம் கரெக்டு தானா இல்லை இந்த பிள்ளைங்கலாம் ஆண்டவர் ஏற்றுப்பாங்களா இல்லை நம்ம பண்றதெல்லாம் எதுவும் சும்மா நம்ம வேலை வெட்டி இல்லாமல் செய்கிறோமா இது மாதிரிலாம் எனக்குள்ளே நிறைய அந்த மண்டைக்குள்ள நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும் அப்பப்பெல்லாம் ஏன்னா பசங்க பண்ணுறதுலாம் அப்படி இருக்கும் அதனால எனக்கு தோணும் அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய அந்த ஃபைனல் இயர் நான் ஃபைனல் இயர் வரும்பொழுது இன்னொரு ஒரு லீடரை பார்க்கணும் அப்போ அது ஒரு தம்பியை லீடரை பிடிச்சிட்டு ஃபைனல் இயர் முடியும் போதும் ஒரு சின்ன ப்ரோக்ராம் வச்சுருந்தோம் ஒரு காஸ்பல் ஈவெண்ட் அதுக்காக என் காலேஜ்ல இருந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தேன் எனக்கு தெரியும் யாரோ வரமாட்டாங்கன்ற நான் ஒரு இதுல அதுலயும் பரவாயில்ல இன்வைட் பண்ணுவோன்னு சொல்லி இன்வைட் பண்ணிட்டு நான் அங்க போயிட்டேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் அது அந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ல எங்க காலேஜ்ல இருந்து மட்டுமே செவன்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா என்னால் நம்பவே முடியல ஸோ எனக்கு ஆண்டவர் அப்பவுமே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு நம்ம முயற்சி பண்ணால் ஆண்டவர் நிச்சயமா அதுக்கான பலனை கொடுப்பாரு நம்ம எதை பற்றியும் யோசிக்க வேணான்றதை எனக்கு என்னோடய இருதயத்தில் ரொம்ப ஆழமாக நீங்கள் விதைச்சிட்டார் ஆனால் அதில் இன்னும் என்கிட்ட ஒரு ஆண்ட்ட ஒரு கேள்வி இருந்துச்சு ஆண்டவரே நான் சொன்ன சுச்சுவேஷன் சொன்னவங்க எல்லாமே ரட்சிக்கப்பட்டுருவாங்களா இல்லை நீங்கள் எல்லாருமே தொடுவீங்களா எனக்கு தெரியலையே நான் பண்ணுறது இந்த ஊழியம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு தெரியலையே நான் நிறைய காலேஜ் டைமில் கேட்ட கேள்விக்கு ஆண்டர் ஒரு பதில் கொடுத்தார் ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி நான் சென்னைக்கு வந்திருந்த போது நான் ட்ரெயினில் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன் ரொம்ப வருஷம் கழிச்சு சபா என்ட்டா அவன் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான் உனக்கு ஒன்று தெரியுமா நான் எங்க அம்மா எங்க அக்கா எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போறோம் அப்படின்னா எனக்கு சிரிப்பு வந்துச்சு நான் சொன்னேன் நீ என்னை கலாய்க்கிற ஏன்னா காலேஜ் டேஸ்ல நீ ரொம்ப கலாயிப்பேன் இப்போ என ஏன்டா என்னடா கலாய்க்கிறேன்னா இல்ல உண்மையா சொல்றேன்டா நான் அங்கே ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு நாங்க ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சுக்கு போறோம் நாங்க எங்க இடத்துல எனக்கு இதை நம்பவே முடியல எப்படிடா அப்படின்னு கேட்டேன் அவன் ஒரே வார்த்தை சொன்னான் நான் அவங்க கூட இருந்தேன் நீ நிறைய ஏசப்ப பத்தி என்கிட்ட சொன்னேன் எங்க அம்மாக்கு ஒருத்தவங்க அங்க வீட்டு பக்கத்துல சொன்னாங்க எங்க அக்காவுக்கும் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க எங்க எல்லாருக்குமே ஒவ்வொருத்தரும் ஆண்டரை பற்றி சொன்னாங்க எங்க நெருக்கமான சூழ்நிலை ஆண்டரை நாங்கள் தேடணும் ஆண்டர் எங்களை விடுவிச்சார் இன்னைக்கு நாங்கள் சர்ச்ல ஞானஸ்தானம் எடுத்து கருத்துடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதை கேட்டதை என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாது அந்த மொமெண்ட் ஐ தாட் என்னுடைய யோசனைகள் எல்லாமே தப்பு காட் கேன் டூ கிரேட்டர் மிராக்கல்ஸ் இன் கிரேட்டர் வே யூசிங் நம்ம நம்ம நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களை கொண்டு ஆண்டு ஒரு மிக பெரிய வல்லமையான காரியங்களை செய்ய முடியும் நான் ஒரு ஜஸ்ட் அ டூல் அப்படிங்கறது ரொம்ப பிரத்யட்சமாக எனக்கு அதை உணர்த்தினார் என் காலேஜ் டைம்ல சோ அதுதான் அந்த இருந்த அஃபயர்ஸ்க்கும் மினிஸ்ட்ரி அஃபயர்ஸ்கும் உள்ள இருந்த பெரிய கனெக்ஷன் இது நான் சொல்றதுனால நான் காலேஜில் ஃபுல்லாமே மினிஸ்ட்ரி மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன்னா அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பேன் அவங்க கூடயும் போவேன் காலேஜ் ஆக்டிவிட்டீஸ்லாம் எல்லாம் இருந்தேன் மினிஸ்ட்ரி எல்லாம் இருந்தேன் பட் அந்த ஒரு காட் சென்ட்ரிக் பாயிண்ட்டை விட்டு காம்ப்ரமைஸ் ஆகாம என் காலேஜ் டைம்ஸ்லயே வந்து நிறைய பேர் லிக்கருக்கு அடியுமே என் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு எல்லாம் வந்து ஒரு நாள் வந்து நாங்க எங்க காலேஜ்ல வந்து ஒரு நாள் என் கையில வந்து ஒரு பீர் பாட்டிலே கொண்டு வந்து ஒரு பையன் கொடுத்துருக்கான் இதெல்லாம் ஃப்ரீயா நீங்க நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி ஆனா அதெல்லாம் நான் வந்து தூக்கி போட்டு தூக்கி போட்டுருந்த சென்ஸ் அந்த 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 வாசனையை கூட நான் அதை தொடாமல் அதெல்லாம் நான் எடுத்து ஓரம் வச்சுட்டு நான் அங்கேருந்து கிளம்பி வந்தேன்னா ஐ ஐ கேன் ஷோர் ஷோர்லி சே தட் இட்ஸ் நாட் மை ஸ்ட்ரென்த் பட் இட் வாஸ் காட்ஸ் கிரேஸ் டு கீப் மை செல்ஃப் அவே ஃப்ரம் திஸ் வேர்ல்டு திங்ஸ் அந்த காலேஜ் டைமில் அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அதை நான் பண்ணவே இல்லை ஆண்டவர் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்கிறாரு அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் மேட் தட் ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட் தான் என்ன அந்த இடத்துல வைராக்கியமா நிற்கிறதுக்கு உதவி செஞ்சது நான் இன்னைக்கு கரெக்டா சொல்ல முடியும் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் பட் ஐ வாஸ் நாட் அதுக்கான எதுக்குமே ஹீல் பண்ணாம ஆண்டவர் எல்லாத்துலயும் தப்பிக்கிறதுக்கு எனக்கு காலேஜ் டைம்ல உதவி செஞ்சார் தட் இஸ் ஆவ் ஐ மெயின்டைன் மை சர்ச் காலேஜ் மினிஸ்ட்ரிஸ் அது காட்ஸ் கிரைஸ்ட் பிரேஸ்கார் பிரேஸ்கார் ஸோ இப்படி வலுவாமல் உங்களை கொண்டு வர அடுத்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் நம்ம கடந்து போகும்பொழுது படிச்சு முடிச்சாச்சு அடுத்தது ஒரு ஜாப் ஸோ ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போறது ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் மேக்கிங் பாயிண்ட் அடுத்தது காலேஜ் டு ஒரு ஒர்க் ஸோ அந்த டிரான்சிஷன் எப்படி இருந்தது காலேஜ் டு யோ ஒர்க் அந்த டிரான்சிஷன் எப்படி இருந்தது ஸோ நான் காலேஜ் முடிக்கும் போதுமே ஐ திங்க் கேம்பஸ் இன்டர்வியூவில் எனக்கு இன்ஃபோசிஸில் வந்து ஒரு ஜாப் கிடைச்சிருந்தது ஆக்சுவலாக அந்த எம்என்சியில் ஸோ எனக்கு நான் வந்து ஆக்சுவலி ஐ வாஸ் பேசிக்லி ஃப்ரம் திருவள்ளூர் சென்னைன்னு கூட சொல்ல முடியாது திருவள்ளூர் உங்களுக்கு திருவள்ளூர் தெரியும் அவுட்ஸ்கட் ஆஃப் சென்னை ஸோ திருவள்ளூர்லேருந்து ஒரு பையன் நான் பெங்களூர் போகிறேன் அப்படின்னா எனக்கு பெங்களூர் பற்றி நான் எதுவுமே தெரியாது எம்என்சி கம்பெனி எக்ஸ்போஷர்ஸும் கிடையாது நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அது காட்ஸ் கிரேஸ் எனக்கு ஆண்டர் அந்த வேலையை கொடுத்தாரு அது ஒன்று எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ எனக்கு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் நான் மைசூர்ல வந்து ஒரு ட்ரைனிங் எடுக்க வேண்டிய சூழ்நிலை அந்த ட்ரைனிங்கில் நான் பாஸ் பண்ணாதான் எனக்கு ஜாப் ஆஃபர் அப்படின்ற மாதிரி ஒரு கிரைடீரியாவோட தான் செலக்ட் ஆயிருந்தேன் ஸோ அப்போ நான் மைசூர் போயிருந்தப்போ த்ரீ மந்த்ஸ் ட்ரைனிங் அப்போ மைசூர்ல பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட கேம்பஸ் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ்ல ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்கும் ஆக்சுவலாக என் வாழ்க்கையில் நான் அப்படிப்பட்ட எந்த இடத்துக்கும் நான் போனதே கிடையாது இன்ஃபேக்ட் ஏன்னா நான் ஒரு கூண்டு கிளின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி திருவள்ளூருக்கும் சென்னைக்கும் அதுக்கு உள்ள நடுவில் ஓடி ஓடி வளர்ந்துவேன் எங்கள் வீட்டில் என்னை பெருசாக ட்ரிப்பெல்லாம் கூப்பிட்டு போனது வெரி நியூ மைசூருக்கு எங்கள் அப்பா தான் என்னை கூப்பிட்டு போயிட்டு அங்கே ட்ராப் பண்ணிட்டு வந்தார் அவ்வளோ டிபெண்ட் சைல்டு நான் வீட்டில் அப்படி இருந்து நான் தனியாக என்னை கூப்பிட்டு போயிட்டு மைசூரில் விட்டுட்ட பிறகும் ஐ ஃபெல்ட் லைக் அந்த உலகமே தனி உலகம் ஐடி உலகமே ஒரு தனி உலகம் அந்த பில்டிங்ஸாக இருக்கட்டும் அந்த எனக்கு இருந்த அன்னைக்கு இருந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப நியூவாக இருந்துச்சு ஐ ரியலி தட் வாஸ் காட்ஸ் நோ இன் காலேஜ் அதுக்கெல்லாமே அந்த ஆஃபீஸ்லமே ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங்கான இன்சிடென்ட் இருக்கு அதை நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன் நாள் ஒன் நாங்க ஸ்டே பண்ணிட்டோம் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நடக்கும் வந்து வந்திருக்கிற எல்லா காலேஜ் பாஸ்ட் அவுட்டுக்கும் இண்டக்ஷன் ஒரே செமினார் நடக்குது அப்போ அது நடக்கும்பொழுதும் ஹெச்ஆர் வந்து அப்ப என்ன சொல்றாங்க இட்ஸ் இண்டக்ஷன் டைம் ஸோ பிஃபோர் வி இன் டு சம் இண்டக்ஷன் வி வி சி சம் பெஃபாமன்ஸ் கைஸ் ஸோ நீங்க யாருன்னா ஒருத்தர் சாங் பாட விரும்புனீங்கன்னா இல்லை டான்ஸ் ஆட விரும்புனீங்க ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ண விரும்புங்கன்னா யூ கேன் கம்இன் ஃப்ரெண்ட் அண்ட் டூ சம் பெர்ஃபாமன்ஸ் அப்படின்றாங்க அப்போ அப்படியே என்டயர் ஹாலுமே சைலண்டா இருக்கு நான் அப்படியே அமைந்த உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன் எனக்குள்ள ஒரு ஆசை சரி நமக்கு பெர்ஃபாமன்ஸ்க்கு டைம் கொடுத்துருக்காங்க நம்ம இன்ஃபோசிஸ்ல இருக்கிறோம் மைசூரில் இருக்கிறோம் விச் இஸ் ஒன் ஆஃப் ஆஃப் த அ பிளேஸ் ஐடி சாரி நம்ம இதை பயன்படுத்தி போய் நம்ம ஆண்ட ஒரு பாட்டு ஒண்ணு பாடிட்டு வந்துரும் மனசுக்குள்ள ஆசை இன்னொரு பக்கம் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே புதுசாக வந்து நான் வந்து தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் கிடையாது தமிழ்நாடு பஞ்சாப் கேரளா அவங்களுக்கு தெரியும் மல்டி ஸ்டேட்ல எல்லா ஸ்டேட்ல இருந்தா வந்திருக்காங்க ஸ்டூடெண்ட் ஐ மீன் ஒர்க் செலக்ட் ஆகி வந்திருக்காங்க ட்ரைனிங்கு நான் நேரம் முன்னாடி போயிட்டேன் அன்னைக்கு நேரம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு கிட்டார் இருந்துச்சு அவர் என்கிட்ட இங்க இங்க கிட்டார் வாசிப்பீங்களா சரி கிட்டாராக எடுத்துட்டு போயிட்டேன் எடுத்துட்டு போயிட்டேன் மைக் வச்சுட்டு செட் பண்ணிட்டு நான் பாடின பாட்டு என்ன தெரியுங்களா பிக்மிளே புட்மிஸ்டே அந்த பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன் பாட ஆரம்பிச்சா கொஞ்ச நேரத்துல அந்த ஆடிட்டோரியம்ல இருந்து எல்லாருமே கையை தட்டி அவங்க பாடல பட் கையை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே ஸோ இதெல்லாம் பாடி முடிச்சுட்டு கீழே வந்து உட்காந்த பிறகு தான் எனக்கே ரியலைஸ் ஆச்சு ஓ நம்ம போய் இப்போது கிறிஸ்டியன் பாட்டை தான் பாட்டு வந்திருக்கோமா அப்படின்னு ஏன் கூட அந்த தமிழ்நாட்டில் வந்து பசங்களாம் களைக்கிறாங்க என்ன ஏண்டா போய் ஏதாவது ஒரு நியூலி ரிலீஸ்டு சாங்கெல்லாம் பாடுவேன் கிட்டார்லாம் எடுக்கிறேன்னு ரொம்ப ஆர்வம் பார்த்தா நீ இந்த பாட்டை பாடுற ஆனால் நல்லா இருந்துச்சுரா பாட்டு சூப்பராக இருந்தது அப்படின்னாங்க ஸோ நீங்கள் பாருங்களேன் அந்த அந்த எஃபெக்ட் என்னை விட்டு போகவே இல்லை அந்த அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் இண்டக்ஷனில் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி காட் அப் வித்

ஒரு ஆணித்தரமா உங்க நீங்க சொல்றதுல இருந்து தெரியுது சோ இது பாத்துட்டு இருக்க வாலிப பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க காலேஜ்ல படிக்கிறவங்க ஒரு எம்என்சியா இருக்கட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு புது என்வரமெண்ட்ல வேலைக்கு போயிருந்தா கூட பேரண்ட்ஸ் கூட இல்லாம இருக்கலாம் நம்மள யாரும் பார்க்காம இருக்கலாம் பட் இஸ் வித் அஸ் அண்ட் பாஸ்டர் சாம் பண்ணது போல நீங்களும் அந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்தும் போது கண்டிப்பா இந்த இடத்துல கருத்துறவுங்கள நிலை நிறுத்துவார் ஆசீர்வத்துவார் சாட்சியா நிறுத்துவார்ன்றதுக்கு சாம் மத்தியில ஒரு சாட்சியா இருக்காங்க தொடர்ந்து பாசசாம் ஆஹ் உங்களுடைய கிறிஸ்டின் வாக் வாலிப நாள்ல நீங்க இயேசுவை கண்டு கொண்டு சிறு வயதில நீங்க இயேசுவை கண்டு கொண்ட வாலிப நாள்ல இயசுக்காக வைராக்கியமா நீங்க ஜீவித்தது எல்லா இடத்துலயும் கத்துக்காக சாட்சியா நிக்கணும் நீங்க எடுத்த முயற்சிகள் கர்த்தரு உங்களுக்கு கண்ணம் பண்ணது எல்லாத்தையும் நீங்க எங்களோட கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க சோ நெடுகவே கர்த்தருக்குள்ள உங்களுடைய அவே ஃப்ரம் ஹோம் அவே ஃப்ரம் சர்ச் என்வயர்மென்ட் உங்களால கர்த்தருக்குள்ள நல்ல ஸ்ட்ராங்கா வளர முடிஞ்சுதா அந்த இடத்துலயும் தொடர்ந்து கர்த்தருக்காக உங்களால ஊழியம் செய்ய முடிஞ்சுதா அந்த அனுபவங்களை பத்தி சொல்லுங்க சோ இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் அந்த ஹோம் அட்மாஸ்பியர்குள்ளே வளர்ந்து வந்த நாட்கள் சோ இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து என்னுடைய பெங்களூர் டேஸ் அதுதான் அந்த பெங்களூர்ல வாழ்ந்த நாட்கள் சோ அது அந்த தட் வாஸ் அ டூ டூ அந்த டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் பீரியட் தான் அங்க இருந்தேன் ஆக்சுவலா சோ அந்த டு பிகமிங் அண்ட் இண்டிபெண்டென்ட் யாச் ப்ரைஸ் இப்போ யூட் அப் பிகாம் வெரி இண்டிபெண்டென்ட்

நம்ம ஒரு அட்மாஸ்பியர்லேருந்து வேற ஒரு அட்மாஸ்பியர் போகும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து நம்மளை எப்படி எப்படிலாம் கரெக்ட் பண்ணும் கரெக்ட் ஆக்கும் நம்மளை அப்படிங்கிறதுக்கு என் லைஃப்பில் ஒரு நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு ஸோ நான் நான் வந்து ஆண்டோருக்காக எவ்வளோ வைராக்கியமாக இருந்தனோ அதே வைராக்கியத்தோடு நான் ஊழியத்துலலாம் இன்வால்வ் ஆகிட்டே தான் இருந்தேன் நான் பெங்களூர் இருக்கும்போது பட் அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் அது வந்து எனக்கு ரொம்பவே அடிபட்டுச்சு ப்ரேயர் ப்ரேயர் டைம் கேம் டவுன் விட நில் அப்படி சொல்லலாம் அதான் உண்மை அண்ட் பைபிள் ரீடிங் அது ரொம்ப ரேராக மாறிச்சு எனக்கு லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி சம்பாதிக்கணும் நம்ம இது மாதிரி வீடு கட்டணும் இப்படிலாம் வாழணும் ஏன்னா நான் ஆக்சுவலில் நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி நாங்கள் சின்ன வயசில் வளர்ந்தது வந்து பெரிய பாஷ் ஃபேமிலிலாம் கிடையாது ரொம்ப எங்கள் அப்பா அம்மா வந்து எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க ஸோ அந்த எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்ததுனால நான் லைஃப்பில் வந்து நம் ரொம்ப அச்சீவ் பண்ணணும் நிறைய சம்பாதிக்கணும் இந்த ஃபீல்டில் ரொம்ப டாப்பில் போகணும் நம்மக்கிட்ட எல்லாம் வச்சு நம்ம நல்லா பெருசாக செய்யணுன்ற அந்த ஃபோக்கஸ் எனக்கு அதிகமாக இருந்ததை தவிர அந்த லைஃப் அப்படிங்கிறது அந்த பீரியட்ல கிராஜுவலா குறைய ஆரம்பிச்சது இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன் வென் வி ஆர் அவே ஃப்ரம் அவே ஃப்ரம் ஹோம் நம்ம வீட்டை விட்டு வெளியில தூரமா இருக்கும்பொழுது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன் தட் பி ஹேவிங் எ க்ளோஸர் ரிலேஷன்ஷிப் வித் காட் ஏன்னா ஆண்டவர் கிட்டேருந்து எப்போ அந்த கனெக்ஷன் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கனெக்ட் ஆகுதோ அப்போ அந்த வேர்ல்டி கனெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அந்த டைமில் இருக்குது ஸோ என்னுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு இருந்த அந்த வாய்ப்புகள் அன்னைக்கு இருந்த அந்த வசதிகள் எல்லாமே என்னை ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டே இருந்துச்சு சர்ச்சுக்கு வருவேன் இப்படி நான் சர்ச் கரெக்டாக வந்துடுவேன் வேர்ஷிப்லாம் கரெக்டாக பண்ணுவேன் எல்லாமே கரெக்டாக செய்வேன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் மத்தியில நான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் பட் யூ நோ வாட் யூ நோ யூ ஃபேக்ட் நான் எத்தனையோ நாள் ஜபம் பண்ணாமலே கூட நான் சர்ச்சில் வந்து பாட்டெலாம் பாடியிருக்கேன் ஸ்டில் நோ ஸ்டில் நோத் வருவேன் டயர்டாக வந்து தூங்குவேன் திருப்பியும் காலையில சர்ச்சுக்கு போவேன் திருப்பி இங்கே எங்கெல்லாம் பாட்டு பாடுவேன் திருப்பியும் மினஸ்டே எல்லாம் போவேன் திருப்பியும் நைட் போயிட்டேன்னா மறுநாள் நான் பெங்களூர் போனேன் திருப்பியும் அப்படியே பெங்களூர் டேரக்டா போவேன் அப்படியே போனேன் அப்படியே குளிப்பேன் குளிப்பேன் அப்படியே ஆஃபீஸ் போவேன் அப்படியே திருப்பி அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்புறம் நாங்கள் நம்ம முக்கால்வாசி இந்த நைட் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணதுனால நிறைய வெளியில சாப்பிட போறது ஃப்ரெண்ட்ஸோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படிங்கிற அந்த ஜோனை நான் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன் ஆக்சுவலா காலேஜ் டைம்ஸ்ல கூட நான் அப்படிலாம் அவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோர் எல்லாம் பண்ணலை நிறைய இடங்களுக்கு நான் பெங்களூர்ல போய்வேன் நிறைய ஆக்சுவலா ஐ ஆம் நாட் சேயிங் நீங்கள் உலகத்தோட எல்லா ஃப்ரெண்ட்ஸோட வாழ்றது நான் தப்புன்னு நான் நினைச்சேன்னா அப்படின்னா அது கிடையாது ஆக்சுவலா அது தப்பு இல்லை நம்ம எல்லாருக்கூடையும் போவோம் வருவோம் அது தப்பு கிடையாது ஆனால் அந்த டைம்ல ஆண்டவர் கூட என்னோட ரிலேஷன்ஷிப் அது என்னோட லைஃப் அங்கே ஒரு பெரிய டிப் அது ஒரு பெரிய அடின்னு கூட நான் சொல்லலாம் ஐ குடன் ஒபே காட் ஆண்டவர் எனக்கு சொன்ன நிறைய காரியங்களை ஒபே பண்ண முடியல இன்னும் சொல்ல போனா நமக்குள்ள ஒரு சுயம்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அது என்கிட்ட ரொம்ப அதிகமாச்சு அந்த டைம்ல ஐ கேன் டூ என்னால் செஞ்சிட முடியும் நான் அதுக்கு முன்னாடி அவங்களை என் டெஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணேன் சின்ன வயசுலேருந்து நான் காட் டிபெண்ட்டாகவே இருந்தேன் எனக்கு நான் ஆண்டர் ஒரு கீபோர்டு கூட நான் ஆண்டுகிட்ட ப்ரேயர் பண்ணேன் ஒரு மார்க்ஸ் ஆண்டுகிட்ட ப்ரேயர் பண்ணேன் இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தேன் என் லைஃப்ல நான் வந்து என்னால் சுயமாக ஒரு முடிவு எடுக்க முடியும் இதையுமே பாருங்க நான் அதில் காடை வந்து அங்கே இக்னோர் பண்ணனா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை அறியாமல் இக்னோர் பண்ணியிருக்கேன் நான் இதுதான் இந்த வால்டெல் சிச்சுவேஷன்ஸ் நம்ம அறியாமலே ஆர்டோர் விட்டு தூர கூட்டு போயிட்டே இருக்கும் எந்த பாயிண்ட்ல வென் ஒரு பாயிண்ட் என் லைஃப்ல வந்துச்சு அந்த பாயிண்ட்ல தான் எனக்கு தெரிஞ்சது அது வரைக்கும் ரியலைஸ் பண்ணவே முடியல என்னாலஸ் ஃப்ரம் காட் அப்படின்றத ரியலைஸ் பண்ணவே முடியல பட் லிட்ரலி காட்ஸ் வேஸ் என்னால பார்க்க முடியல நான் ரொம்ப என்னுடைய சொந்த எஃபர்ட்னால எல்லாத்தையும் செய்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப டிப்ரெஷன்ஸ் இருந்துச்சு எக்ஸாஷன்ஸ் இருக்கும் விவரிக்க முடியாது ஒரு எல்லா மனுஷன் வாழ்க்கையிலையும் ஒரு டிப் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும் நான் நினைக்கிறேன் மேபி சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம் பட் இன் மை லைஃப் ஐ ஹேட் டைம் வேர் ஐ குடின் கனெக்ட் வித் காட் அண்ட் ஐ ரியலி ஹெல்ப்லெஸ் நான் நம்பிக்கை இல்லாத உதவியற்றவனாய் என்னதான் நான் ஏர்ன் பண்ணாலுமே கூட அந்த ஒரு சந்தோஷம் சால்வேஷன் ஆஃப் அந்த ஜாய் ஆஃப் சால்வேஷன் எனக்குள்ள இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் அந்த டைம்ல அனுபவிச்சேன் ஸோ தட்ஸ் அ வெரி டாக் டைம் இன் மை லைஃப் அண்ட் ஐ கேன் டெல் ஆண்டவர் என்னை எதுக்காக என்னை பெங்களூர் அனுப்புனார் அது எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படி சொல்லலாம் ஸோ இட் வாஸ் வெரி டஃப் டைம் இன் மை லைஃப் ஆக்சுவலி யா ஓகே ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து இன்னைக்கு கருத்துக்காக ஒரு இளம் ஊழியராக நீங்க எழுப்புனது எப்படி ஐ திங்க் வென் யூ வேர் டுவெண்ட்டி ஃபைவ் யூ ஸ்டெப் அவுட் இந்த வேலையை தூக்கி போட்டு ராஜினாமா பண்ணி கத்துட அழைப்பை பெற்றுக்கொண்டு முழு நேர ஊழியத்துக்கு விசுவாசத்தோடு நீங்க கடந்து வந்திருக்கீங்க ஸோ அந்த டிரான்சேஷன் எப்படி வந்தது ஸோ பெங்களூர் டின் ஒர்க் ஃபார் மீ

பீரியட்ல இருந்து நான் ஐ ரிமிட்லி தாட் ஐ ஹவ் டு மூவ் டு சென்னை சென்னைக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னும்பொழுது நீங்க நம்ப மாட்டீங்க எக்ஸாக்ட்லி இந்த மோமெண்ட் ஐ ரியலைஸ்ட் ஐ எம் அவே ஃப்ரம் காட் ஐ வாண்ட் டு மூவ் டு சென்னை நான் திரும்பியும் போனோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அஹ் எக்ஸாக்ட்லி எனக்கு சென்னையில ஒரு வேலை கிடைச்சது அது அதுவும் கர்த்தர் செய்தா அற்புதம் தான் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இது வந்து நான் 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 பண்ணிட்டு இருந்தேன் அதே ப்ராஜெக்ட்ல ரிலேட்டடான ஒர்க் வந்து இங்க இருந்துச்சு அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணி நான் சென்னைக்கு மூவ் ஆனேன் ஆக்சுவலா ஸோ சென்னைக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா தேர் வாஸ் பீரியட்னு சொல்லலாம் நான் என்னென்ன ரிலேஷன்ஷிப்லாம் ஆண்டர் கிட்ட இருந்து தூரமா இருந்தோம் நிறைய காரியங்கள் என்னை பத்தி நான் அதிகமா நம்பினது ஆக்சுவலாக வந்து இதில் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் நான் என்னோட ஆஃபீஸ் டைம்ல வந்து நான் என்ன மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா ஆண்டரோட நான் கனெக்ஷன்ல இல்லைன்னு சொல்லி என்ன ஒரு மிகப்பெரிய அடி எனக்கு இதை உணர்த்த வச்சதுன்றது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டீம்ல ஒரு டீம் லீடர் இருந்தாங்க அவங்க வந்து என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒர்க்கை தாண்டி கேம் அடிஷ்னல் ஒர்க் அந்த திஸ் ஒர்க் இஸ் கோயிங் டு கிவ் யூ ப்ரமோஷன் ஆர் டீம்ல வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் என்ன பத்தி ஷேர் ஸோ இது எல்லாத்தையும் நம்பி நான் என்ன பண்ணேன் அந்த ஒன் இயர் ஃபுல்லாமே அந்த ஒர்க்கை ரொம்ப ப்ராப்பரா பண்ணணும் அப்படிங்கிற நான் ரொம்ப இதுவா இருப்பேன் சோ அதை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா செஞ்சேன் ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஷாக் என்ன தெரியுங்களா அந்த இயர் எக்ஸாக்ட் அப்ரைசல் அப்போ அவங்க எனக்கு அப்ரைசல்ல த்ரீக்கும் கீழமே ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க எனக்கு பெரிய ஷாக் நான் அப்ப போய் அவர்கிட்ட கேட்டேன் எனக்கு ஏன் இவ்வளோ கம்மியா ரேட்டிங் கொடுத்துருக்கீங்க நான் இவ்வளோ நீங்க கொடுத்த அந்த அடிஷனல் ஒர்க் நான் இவ்வளோ இதுவா ப்ராமிசிங்காக பண்ணனே நீங்க ஏன் எனக்கு இதை இப்படி பண்ணீங்கன்னு கேட்டப்ப அவர் என்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னாரு எஸ் எக்ஸாக்ட்லி யோ ட்ரூ தட் யூ டிட் ஆல் த அடிஷனல் ஒர்க்ஸ் இன் அண்டஸ்டிக் வே தட்ஸ் அப்ரிஷியேட்டட் பட் வாட் அபவுட் யுவர் ஒர்க் யுவர் ப்ரொடக்டிவிட்டி யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வியர் நாட் டன் ப்ராப்பர்லி ஸோ வீ குட் கிவ்யூ தட் ரேட்டிங் அப்படின்னா இரு பாருங்க அந்த பாயிண்ட்ல தான் உலகம்னா என்னன்றதே தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ உலகம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற இது கிடையாது ஏன்னா ஸ்கூலு காலேஜ் இன்னைக்கு நிறைய பார்த்துட்டு இருக்கு நிறைய பிள்ளைங்கலாம் வந்து நான் இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க நாங்கள் யூத் மனுஷன் இருக்கிறதுனால பசங்களாம் சொல்கிறாங்க நான் அங்கே போயிடுவேன் சம்பாரிச்சிடுவேன் நான் சைபர் செக்யூரிட்டி படிக்கப் போறேன் நான் அதை பண்ணப் போறேன் இதை பண்ணப் போறேன் உண்மையா சொல்லணும்னா இந்த உலகம் நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு உலகம் இட்ஸ் அ டிசீவிங் வேர்ல்டு எனக்கு ஆண்டவர் தான் புரிய வச்சார் ஓ இது டோட்டலா ஒன் இயர் நம்மளை ஏமாத்திருக்காங்க ஒருத்தர் இது கண்டிப்பா நான் ஆண்டர் கூட இருந்திருந்தேன்னா என்னை ஆண்டர் விட்டே இருக்க மாட்டார் நான் அவர்கிட்ட தூரம் இருந்ததுனால ஒன் இயர் கடின உழைப்பு யூ ஓன்ட் பிலீவ் மீ நான் நிறைய டைம் சாப்பிட கூட சாப்பிட்டுதுல அந்த வேலைக்காக நிறைய டின்னர்லாம் ஸ்கிப் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஐ நோ இட் வெரி வெல் ஐ ஐ வேஸ்டட் ஒன் இயர் ஆஃப் டைம் அண்ட் வாஸ் கம்ப்ளீட்லி எஃபர்ட் எஃபர்ட் வித்தவுட் காட் இட்ஸ் வெயின் அந்த மனுஷனை வாழ்க்கையில் பறக்க முடியாது ஆக்சுவலி அவர் அன்னைக்கு அப்படி அப்படியான ஏமாத்தலைன்னா நான் கண்டிப்பாக ஆண்டோருக்குள்ள திரும்பி வந்திருக்க முடியாது சரி ஒவ்வொரு ஏமாற்றமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை கர்த்தனைகளை கொண்டு போம்னா அந்த ஏமாற்றம்லாம் தான் ஸோ யாராக இருந்தாலும் பார்த்துருந்தாலும் சரி நீங்கள் ஏமாந்து போயிருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க யூ ஹேவ் அ பிளேஸ் டு கோ பேக் பேக் கெட் டு த கோபாக லவ் அவர் நம்மளை ஏமாற்றவே மாட்டார் ஸோ

ஆஹ் எனக்கு உதவி செஞ்சாரு அந்த என்கவுண்டர் ஆக்சுவலா வந்து நான் இயர்லி என்கவுண்டரோட இந்த என்கவுண்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு ஏன்னு சொன்னீங்கன்னா பைபிள ஒரு வசனம் சொல்லுது பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு மேல நம்ம காமிக்கிற அந்த பக்தி வைராக்கியங்கள் ஒரு நாளும் வீணாகவே ஆகாது நம்மளை என்ன சிச்சுவேஷன் ஆண்டர் விட்டுறே மாட்டார்னா நான் என் லைஃப் டெஸ்டிவே நான் சொல்லிட்டே இருப்பேன்

அதிகமான ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்குள்ள ஆண்டுக்குள்ள எனக்கு உருவாச்சு நிறைய டைம் கிடைச்சி சென்னை லைஃப் இங்க இருந்து வீட்டுல இருந்து வேலைக்கு போறதுனால மியூனிஸ்டிக் நிறைய டைம் கிடைச்சது அகைன் பைபிள் ரீடிங்க்கு ப்ரேயருக்கு எங்க அப்பா அம்மாவுடைய அசோசியேஷன் அகேன் எனக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருந்துச்சு அங்கே யாரும் என்னை பார்க்க மாட்டாங்க இங்க வீட்டில் வந்துட்டோம் அக்கௌண்டபிலிட்டி இருக்கு இது எல்லாம் சர்ச் அக்கௌண்டபிலிட்டி இருக்கு ஸோ இது எல்லாமே என்னை வந்து அந்த சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் என்னை வந்து ஒரு திரும்பவும் அவருடைய வழிகளுக்குள்ள கொண்டு வரத்துக்கு என்ன ஒரு டூலா பயன்படுத்தி இருக்கிறார் அந்த காரியங்கள் எல்லாத்தையுமே அப்படிதான் சொல்ல முடியும் எப்படி ஊழிய அழைப்பு பெற்றுக் கொண்டீங்க சார் நான் டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட்ல வந்து எனக்கு பேபால் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது நான் சும்மா ஜஸ்ட் லைக் தவையா நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போய்ட்டு நான் ஒரு விளையாட்டு அட்டன் பண்ண என் கூட நிறைய பேர் போனாங்க இன்டர்வியூல அட்டன் பண்ண நான் அன்னைக்கு வாங்கிட்டு இருந்த சேலரியை விட ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இஃப் ஐம் நாட் ராங் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஹைக் ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆஃப் த சேலரி ஹைக் எனக்கு அங்கே கிடச்சிது என் கூட மொத்தம் மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க எல்லாருமே எங்கள் டீம் தான் மூணு பேரில் ரெண்டு பேருக்கு கிடைக்கல எனக்கு மட்டும்தான் அந்த வேலை கிடைச்சது அது என்னால் நம்பவே முடியல வீட்டுக்கு வந்து சொன்ன அம்மா எனக்கு வேலை கிடைச்சிருக்கேன் எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னால் நம்பவே முடியாது அப்படி ஒரு வேலை ஸோ நான் டிஜிஎஸ்லாம் ஆப்வியஸ்லி நான் வந்து பேப்பர் போட்டேன் இந்த வேலைக்காக வேண்டி ஸோ நான் நெக்ஸ்ட் ஜாப்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஜாப் ஸோ நெக்ஸ்ட் ஜாப்லேருந்து எனக்கு கால் ஆஃபர் வந்ததுக்கப்புறமா கன்ஃபர்மேஷன் வந்துச்சு ஹெச்ஆர் சைட்லேருந்து என்னுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்காக இனிஷியேஷன் நடந்துச்சு அது கம்ப்ளீட் ஆச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துச்சு எல்லாம் இப்போ கூட என் பீரோலு இருக்குது அது ஆஃபர் லெட்ரு வந்துச்சு அங்கேருந்து கால்ஸ் வந்து எல்லாமே எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு நான் என்ன ஒர்க் பண்ணணும் என்ன ஷிஃப்ட் என்ன டைமிங் எல்லாமே எனக்கு வந்துருச்சு என்னுடைய சேலரி பேக்கேஜஸ் எல்லாமே வந்துருச்சு ஐ வாஸ் ரெடி டு மூட் டுவ நெக்ஸ்ட் ஜாப் அண்ட் டிசிஎர்ஸ் லாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வரேன் அடுத்த ஜாப்புக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு நடுவில் பதினஞ்சு நாள் டைம் வந்துச்சு ஸோ அந்த பதினஞ்சு நாள் டைம் நடுவில் பார்த்தீங்கன்னா எனக்கு டெய்லியும் ஒரே ஒரே ரொட்டின் தான் வேலை செஞ்சுட்டே இருந்த திடீர்னு வேலை இல்லாமல் இந்த கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நாள் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்போது பைபிள் படிப்போம் ஜாம் பண்ணுவோம் நிறைய ஆண்டுக்குள்ளே நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம் ஸோ அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆஃபர் ஜாப் ஆஃபர்ல இருந்து கால் பண்ணவங்க என்ன சொன்னாங்க ஃபிஃப்டீன் டேஸ் ஆஃப் டைம்ல நீங்க இட்ஸ் அ பைலட் பேட்ச் ஸோ யூ கேன் டேக் அனதர் டென் டு பிப்டீன் டேஸ் ஆஃப் டைம் அண்ட் யூ கேன் ஜாயின் பேக் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னாங்க ஓகே எனக்கும் ஓகே பரவாயில்ல நமக்கு இன்னொரு அடிஷனல் டைம் கிடைச்சிருக்கு ஸோ கேன் டேக் டைம் நம்ம ஃபேமிலியோடு இருக்கலாம் அதெல்லாம் செய்யலாம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கும் போதும் எக்ஸாக்ட்லி ஒன் டு டூ வீக்ஸ் எனக்கு இரவுகள் வந்து தூக்கம் இல்லாத இரவுகள்லாம் மாறிச்சு ஆக்சுவலாக இந்த எபிசோட்ஸ் வந்து எனக்கு நான் இட் ஈஸியஸ் ஒர்க் ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி இருந்தது ஆனால் அது ரொம்ப ப்ராமினெண்டாக இல்லை அப்போவுமே நான் வந்து படுப்பேன் எனக்கு தூக்கம் வராது நான் ப்ரேயர் பண்ணுவேன் ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இந்த டைம்லையும் ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருந்துகிட்டே இருந்தது அப்போ ஆண்டுட்டு நான் கேட்டேன் எனக்கு தூக்கமே தர மாட்டேறீங்க ஏன்னா நமக்கு தூக்கத்தை தர்றவரே ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு வேதம் சொல்லுது பட் ஐ வாஸ் நாட் ஹேவிங் தட் குவாயிட் குட் ஸ்லீப் அந்த மொமெண்ட்டில் வென் ஐ ப்ரேட் வென் ஐட்ரிபர் ஆண்டவர் என் ஹயத்துல ரொம்ப அதிகமா ஒரு விஷயத்த பாரப்படுத்தினாரு நான் வந்து ஊழியத்துக்காக தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன் நீ என்னுடைய ஊழியத்தை செய்யணும் அப்ப என்கிட்ட ஒரு கேள்வி வந்துச்சு ஆண்டவரையா நான் ஆல்ரெடி ஊழியத்தை தானே செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆனா என்கிட்ட வந்து ரொம்ப தெளிவா சொன்னாரு நீ முழு நேரமா ஆண்டோருடைய வார்த்தை எனக்குள்ள பேசுது நீ முழு நேரமா ஆண்டோட ஊழியத்துக்கு வரணும் சோ இப்போ ரெண்டு பிரச்சனை இருந்துச்சு இது நானே யோசிக்கிற ஒரு முடிவா அது உண்மையாவே ஆண்டவர் தான் என்கூட பேசுகிறாரா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சிச்சுவேஷன்ஸ் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதுக்காக வேண்டி நான் ஃபாஸ்டிங் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு அந்த பீரியட்ல ஸோ கண்டிப்பா ஆண்டவர் தான் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஒரு தெளிவான ஒரு இதுவா ஆண்டவர் எனக்குள்ள கொடுக்க ஆரம்பிச்சார் ஸோ அந்த டைம்ல தான் ஐ ஒபேட் தட் வாய்ஸ் ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறாரு அப்படிங்கிற அந்த வாய்ஸை நான் கேட்டு முதல் முறையா நான் எங்க அம்மாட்ட போய் ஷேர் பண்ணுறேன் ஐ வாண்ட் டு கம் டு மினிஸ்ட்ரி நான் நிறைய நைட் நான் நான் இருந்திருக்கேன் ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு நான் ஊழியத்துக்கு என்ன அழைக்கிறாருன்னப்ப எங்கள் அம்மா நம்பவே முடியல பட் எங்கள் அம்மா வந்து என்னை பிறக்கும் போதுமே ஊழியத்துக்காக டைமாக அவங்க என்னை ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லி எனக்கு நட்டு நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறாங்க அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த ஒரு வார்த்தையை நான் ஆண்டர்கிட்ட நான் அப்போ சொன்னேன் இதுதான் இன்னைக்கு நிறைவேறுதுன்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குடா நீ எப்படி இந்த ஜாப்லாம் விட்டுட்டு ஊழியம் பண்ணுவேன் நீ நல்லா ஜாம்ம் பண்ணு ஆண்டர் உங்கள்கிட்ட உண்மையாக உழைத்து கொண்ட முழு நேரத்துக்கு அழைச்சிருக்கிறாரா கன்ஃபர்மேஷன் இருக்கா நீ ப்ரேயர் பண்ண அப்படின்னு சொல்றாங்க என்கிட்ட நானும் இல்லை கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஆண்டர் என்னை ஒழித்து தான் கூப்பிட்டுருக்காரு நான் அகேன் ஐம் ப்ரேயிங் ஐம் ஃபாஸ்டிங் ப்ரேயிங் வசனத்தோடு ரொம்ப ரொம்ப பிரத்யட்சமாக ஆண்டர் என்கூட பேசுகிறார் ஸோ என்னால் டினை பண்ணவே முடியல அந்த காலிங் ஆஃப் காட் வாஸ் சூப்ராமின்த் த்ரூ த ஸ்கிரிப்சர் த்ரூ ப்ரேயர்ஸ் தர்ட் அண்ட் தட் காட் புட் இன் மை ஹார்ட் அன்ீச்சுக்கு இந்த காஸ்பலை ஷேர் பண்ணணும் நம்ம ப்ரீச் பண்ணணும் ஆண்டவர் எப்படி பவுலுக்கு வந்து அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாரோ அந்த சேம் அசைன்மெண்ட் காட் புட் அண்ட் மை ஷோல்டர்ஸ் அப்படிங்கறத என்னால ரொம்ப ரியலிஸ்டிக்கா உணர்ந்து கொள்ள முடிஞ்சது சோ நான் எங்க பாஸ்டர் கிட்ட போய் இதை சொல்கிறேன் அவரால் நம்பவே முடியல பிகாஸ் மை பாஸ்டர் வாஸ் வெயிட்டிங் தட் ஐம் கோட் இன் டு ஜாப் அதை பத்தி எல்லாம் பேசிகிட்டு பேசிட்டு இருக்கோம் அந்த அது மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு இப்படி ஒரு விஷயம் சொல்லும் போதும் அவரால் டைஜஸ்டே பண்ணிக்கும்போது அவர் என்ட்ட கேட்டார் இது நீ உண்மையாவே சொல்றியா இல்லை நீ உன் முடிவு கரெக்ட் தானா ஆண்டு உன்னை அழைச்சிருக்கிறாரா முழு நேரம் ஊழியன்றது மட்டும் ஊழியம் கிடையாது நீ பகுதி நேரமா ஊழியம் செய்யலாம் இதுதான் அப்படின்னா என்ன சொன்ன எனக்கும் தெரியும் பகுதி நேரமாக நம்ம ஊழியம் செய்யலாம் வாழ்க்கைய ஊழியம்தான் தட்ஸ் வாட் சேஸ் நம்ம வாழ்க்கைய ஒரு ஊழியர் தான் பட் ஏதோ ஒரு இடத்துல ஆண்டு என்னை முழு நேரமாக அவருடைய ஊழியத்துக்கு அழைக்கிறாரு தட்ஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் கால் ஐ நோ திஸ் இஸ் ஃபார் மீ அப்படின்ற மை பாஸ்டர் கேபின் டூ வீக்ஸ் ஆஃப் டைம் ஐ திங்க் எனக்கு ஒன் மந்த் டைம் கொடுத்தாரு தெரியல நான் மறந்துட்டேன் அந்த பீரியட் ஒரு ரெண்டு மூணு வாரம் டைம் கொடுத்தா நீ போய் திங்க் பண்ணிட்டு வா அப்படின்னு திருப்பி திங்க் பண்ணிட்டு வந்து சொன்னேன் ஐம் கோடு மினிஸ்ட்ரி அப்படின்னு அப்போ எங்கள் பாஸ்டர் வந்து இந்த டிஸ்க்ளைமர்ஸ் வார்னிங்லாம் கொடுப்பாங்க தெரியுங்களா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அது மாதிரி ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி டிஸ்கிளைமர் வார்னிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு இதெல்லாம் இருக்கும் இது விளையாட்டு கிடையாது இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு திருப்பி போயிடலாம் இல்லை வேலைக்கு திருப்பி போயிடலாம் அதெல்லாம் கிடையாது நீ ஒன்ஸ் கலப்பையில் கை வச்சிட்டனா நீ திரும்பி பார்க்கக்கூடாது இதுதான் உன்னுடைய ஆண்டவர் அழைச்சிட்டா நீ ஒன்ஸ் வந்துட்டனா நீ போகவே கூடாது நீ ரொம்ப வாலிப பிள்ளையாக இருக்கிறேன் உனக்கு வந்து கல்யாணம் ஆகலை எனக்கு கல்யாணம் ஆகல டைமில் நிறைய ஃப்யூச்சர் பற்றி நான் நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருந்திருக்கு என் வீட்லையுமே என்னுடைய சேலரியை நம்பி நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க இதெல்லாம் எங்கள் பாஸ்ட் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறார் என் மனசில் ஒன்றையோன்னு தோணுச்சு நோ காட் சேட் ஐ ஒன்ட் டு கம் நான் வருதான் தீருவேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது எங்கள் பாஸ்ட் அதுக்கப்புறமா எதுவுமே பேசலை ஓகே யூ டுக் அ டிசிஷன் இட்ஸ் பிட்வீன் யூ அண்ட் காட் ஓகே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு எனக்காக ஜோ பண்ணி அந்த மறு மறுவாரமே சபையில் என்னைய வந்து முன்னாடி கூப்பிட்டு என்னைய தலையில கை வச்சு எனக்காக ப்ரேயர் பண்ணி என்னை ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணி ஊழியத்துக்கு நான் அனுப்பி வச்சிட்டார் ஸோ அதனால் மறக்க முடியாது என்ன பண்ண போகிற ஏது பண்ண எதுவுமே எனக்கு தெரியாது ஆண்டோர் ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு ஊழியம் செய்யணும் ஸோ அந்த ஒரு பெரிய ஆசை ஐ திங்க் ஆக்சுவலி நான் அந்த இனிஷியல் டைம்ல நான் மதுரையில் இருந்தேன் ஒரு ஒன் இயர் அங்கே ஒரு ஊழியத்தில் அவங்களுக்கு கூட உதவி செஞ்சிருந்தேன் மிஷன் ஃபீல்டெல்லாம் இருந்தேன் ஸோ

ஒரு யங் ஸ்கூல் ஸ்டூடெண்டா தருண் வாட் வுட் யூ லைக் டு ஆஸ்க் பாஸ்டர் சாம் இப்போ நீங்க சொன்னீங்க உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட காலேஜ் டைம்லயும் வேலைக்கும் ஸ்கூல்லயும் ஸோ இப்போ எங்களுக்கு என்ன மாதிரி இருக்கிற ஒரு பையன் வந்து எப்படி அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஓவர் கம் பண்றது அப்படின்னு நீங்க சொல்ல முடியும் ஓகே சோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப்கோர்ஸ் எல்லா டீனேஜர்ஸ் யங் பீப்புளுக்கு ரொம்ப நோனான ஒரு வேர்டு டிஸ்ட்ராக்ஷன் தான் ஸோ எனக்குமே இருந்துச்சு உங்களுக்குமே இருக்கும் எல்லாருக்குமே இருக்கக்கூடாது அது அது ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம் பட் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பீரியடில் வந்து நம்முடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளால் எதுலையுமே வந்து ஒரு ஒரு கன்டென்ட்ஃபுல் லைஃப் வாழவே முடியாது அதுதான் உண்மை நம்ம நினச்சிட்டு இருக்கலாம் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது அந்த அந்த காட் காட் சென்ட்ரிக் பாயிண்ட்டுன்னு ஒன்று நம்ம லைஃப்பில் அங்கே அதில் இருக்கவே இருக்காது டிஸ்ட்ராக்டட் பீரியடில் ஸோ தேர் வில் பி அன் வேக்யூம் அங்கே ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் இருக்கும் அந்த இடத்த கண்டிப்பாக நமக்கு நிரப்ப வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வந்தே தீரும் ஸோ இந்த பாயிண்டில் வந்து வாட் ஐ டிட் மை இன் மை லைஃப் நான் வெளியில் வரணுன்ற மொமெண்ட் வந்தப்போ நான் ஆண்டவர்கிட்ட திருப்பியும் போகணுன்ற மொமெண்ட் வந்தப்போ என்னுடைய நான் ஆண்டவர்கிட்ட இருந்த நாட்களை கொஞ்சம் கூட நான் வந்து அதில் நான் ஆண்டர்கிட்ட பயந்துட்டு போகாமல் நான் அப்படி இல்லாமல் உடனடியாக ஐ சரண்டட் மை லைஃப் பேக் டு காட் இம்மிடியட் சரண்டரன்ஸ் அப்படி சொல்லுவாங்க அதாவது நம்ம நம்மளால் இது இன்னைக்கு மேலே நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கடல்கிட்ட போயிட்டு ஆண்டிட்ட போயிட்டு நம்ம முழுமையாக நம்மளை சரண்டர் பண்ணுற அந்த பாயிண்ட் தான் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஓவர் கம் பண்ணி காட் நமக்காக வச்சிருக்கிற அந்த பர்பஸ் லைஃப்குள்ளே வரத்துக்கு நமக்கு உதவியாக இருக்கும் இது ஆஸ் அ யங் ஸ்டூடெண்ட்டாக நம்ம இது எப்படி என்கவுண்டர் பண்ணுறோன்றது ஒவ்வொருத்தருடைய லைஃப்பில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேஸில் என்கவுண்டர் பண்ணுவாங்க பட் ஃபேக்ட் இஸ் ஒன் யூ ஹேவ் டு கோ பேக் டு காட் சரண்டர் பிகாஸ் தீஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வில் ஆல்வேஸ் கீப் அஸ் ஹாண்டிங் நம்மளா அது ஆண்டோர் விட்டு தூர வச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் சொல்றோம் பாருங்க டிஸ்ட்ராக்ஷன் டைமில் நம்மளால் ஆண்டரோடு கூட ஒரு பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்லையோ பிரேயர்லேயோ பைபிள் ரீடிங்லையோ ஒரு தைரியமே கிடைக்காது நமக்கு நம்ம ஏதோ பயந்துக்கிட்டே இருப்போம் அந்த பயமே நமக்கு தெரியும் வி ஆர் நாட் இன் இன் காட்ஸ் எல்லாம் ஆண்டருக்குள்ளே நம்ம இல்லைன்றது அந்த டைமே நம்ம இம்மிடியா முடிவு பண்ணி வி நீட் டு கெட் பேக் டு காட் அண்ட் தட் இஸ் த இண்டிகேஷன் இன் ஆல் லைஃப்

இந்த டீனேஜ்ல இருக்கும் அப்படிலாம் நம்ம நிறைய பேர் சொல்றாங்க ஆனா பச சாம் சொன்னது போல காட் சென்டர்ட் ஒரு லைஃப் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் அண்ட் அப்படி நம்ம இருக்கும்போது கண்டிப்பா கர்த்தர் நம்மளுடைய லைஃப் எடுத்து பிரோஜனப்படுத்துவார் தேங்க் யூ சாம் தருண் கே ஒரு கொஸ்டின் இருக்கு எஸ் தருண் இப்ப வந்து என்ன மாதிரி இருக்கிற பசங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் அதாவது பாப்டிசம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ப்ராசஸ் மூவ் பண்ணும்போது எடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் ஸ்டாப் ஸ்டாப் ஏதாவது ஒரு விஷயம் விஷயம் பண்ணும் அந்த என்ன எப்படி அந்த விஷயத்த சொல்ல ஆக்சுவலி இந்த பேப்டிசம் பத்தி நான் சொல்லும் போது ஒரு சுருக்கமான ஒரு விஷயம் சொல்றேன் என்னோட ஒரு தம்பி வந்து என்கிட்ட பேசியிருந்தான் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசியிருந்தாங்க என் என் பையன் பேப்டிசம் எடுக்க மாட்டேறான் பிரதர் அவனை கவுன்சிலிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் பேப்டிசமுக்கு வந்து நான் கவுன்சிலிங் கொடுக்கலாம் பட் பேப்டிசம் எடுக்கணுன்ற மு முடிவு வந்து உங்க தான் எடுத்தாகணும் இட்ஸ் நாட் அ கம்பல்ஷன் ஏதோ வயசு வந்துட்டதுனால எடுக்கிறதோ கிடையாது அது ஆண்டவர் நான் இருக்கும் நமக்குள்ள இருக்க கவர்னண்ட் அந்த கவர்னண்ட் குள்ள வர்றது மட்டும்தான் பேப்டிசம்னு அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டேன் ஆனா எனக்கு வந்து அந்த பையன்கிட்ட பேசணும் எப்படி பேசுறது நான் ஓப்பனா பேப்டிசம் பத்தி அவன்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு தைரியம் நான் அப்படி அவனை நாங்க ஒரு ப்ரேயர்ஸ் எல்லாம் அன்னைக்கு ஃபார்ம் பண்ணி எப்பவுமே நாங்க பைபிள் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருப்போம் அவன் பைபிள் ஸ்டடிக்கு வருவான் அப்போ வர்றப்போ அன்னைக்கு பாத்தீங்கன்னா பைபிள் ஸ்டடிக்கு யூஷுவலா எட்டு பசங்க வருவாங்க அதுல ஏழு பேர் வரவேலை இவன் மட்டும் தான் வந்திருந்தான் எனக்கு ஒண்ணு புரியல இவன் மட்டும் தான் வந்திருக்கிறான் அப்போ நான் பைபிள் ஸ்டடியில நான் ரோமன்ஸ் நாங்கள் ரோமன்ஸ் நாங்கள் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ என்கிட்ட திடீர் ஒரு கேள்வி கேட்டான் அவன்கிட்ட ஆனா பேப்டிசம் எப்போ எடுக்கணும் அப்போ நான் திருப்பி அவன்கிட்ட கேள்வி கேட்டேன் நீ என்ன நினைக்கிற இதை பத்தி நீ என்ன நினைக்கிற சொல்லு அப்படின்னு அப்போ அவன் கிட்ட சொன்னா ஆனா எனக்கு பேப்டிசம் எடுக்கணும்னு ஆசையாக இருக்கு ஏன்னா ஒரு விஷயம் எனக்கு தடையாக இருக்கு அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு நான் பேப்டிசம் எடுத்துட்டா நான் ஒரு ஹோலி லைஃப் லீட் பண்ணோம் நான் வந்து ஒரு கவனனுக்குள்ள இருக்கணும் எனக்கு அதை தான் இப்போ பயமா இருக்கு நான் பேப்டிசம் எடுத்ததுக்கு அப்புறம் என்னால் ஹோலியா வாழ முடியுமான்றதே எனக்கு ஒரு பெரிய டவுட்டா இருக்கு அதனாலேயே நான் பேப்டிசம் எடுக்காம இது வரைக்கும் இருக்கு இருக்கேன் இது கரெக்டு தானா நான் எப்போ நான் ஹோலியா வாழ முடியுன்ற நம்பிக்கை எனக்கு எப்போ வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் எனக்கு அதுதான் ஒரு பெரிய மொமெண்ட் அவன் கூட பேசுறதுக்கு ஸோ ஐ எக்ஸாக்ட்லி அண்டர்ஸ்டுட் இஸ் ப்ராப்ளம் அவன் ப்ராப்ளம் வந்து பேப்டிசம் எடுக்கணும்னா நான் ஹோலியா வாழணும் நான் ஹோலியா வாழ முடியாது ஸோ பேப்டிசம் இது எடுக்கல ஆக்சுவலா இது ஒரு பாயிண்டே கிடையாது பேப்டிசம் இஸ் அ கமிட்மெண்ட் டு கம்மிங் டு காட்ஸ் கவர்னென்ட் அதுல நிறைய பேர் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம் நான் பேப்டிசம் எடுத்துறதுனால நான் வந்து மறுநாள் ஹோலி ஆகிடுறேன் இல்லை என்னுடைய எஃபர்ட்னாலும் ரொம்ப ஹோலியா வாழ்ந்துருவேன்றதெல்லாம் உண்மையே கிடையாது பேப்டிசம் எடுத்தது பிறகுமே உங்களுடைய அதே குணாதிசயங்கள் அதிசயங்கள் உங்களுக்குள்ள போராடிட்டு இருக்கும் அதே விதமான பாவங்கள் உங்களை தாக்கிட்டே தான் இருக்கும் பட் பேப்டிசம் எடுத்ததுக்கு அப்புறம் கிரைஸ்டுடைய ஃபேத்ஃபுல்னஸ் நம்ம லைஃப்ல அபண்டன்ஸாக இருக்கும் அதை உங்களால் உணர முடியும் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சின்ஃபுல் சீன்ஸ் நம்மளை அட்டாக் பண்ணும்போது போது டெம்டேஷன்ஸ் வரும்போதுலாம் அதற்கான வழியை ஆண்டவர் நமக்கு திறக்கிறத நம்மளால ரொம்ப அருமையாக உணர முடியும் அதுதான் பேப்டிசம் எடுத்த ஒரு சைல்டுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரிவிலேஜ் பார்த்தீங்கன்னா கவர் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் அந்த அந்த ரிலம் அவங்க வந்து நிச்சயமாகவே அதை விட்டு வெளியில போகவே முடியாது அப்படியும் ஒருத்தன் அதை தாண்டி வெளியில போகிறான்னா தட் பிகாஸ் ஆஃப் அவனுடைய சொந்த இச்சையினால் இழுப்புண்டு ஜேம்ஸில் நம்ம படிக்கிறது போல மெனி பீப்புள் கோன் டு டெம்டேஷன் பை தெர் ஓன் சின்ஃபுல் நேச்சர் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் கமனன் குள்ள வெளியில போலாம் பட் பட் டு கெட் பேப்டிசம் இட் ஆல் தட் வி ரிக்வயர் இஸ் டு ஹேவ் அ கவர்னன் வித் காட் டு லீவ் ஃபார் காட் அவர் எனக்காக மறிச்சார் அடக்கம் பண்ணப்பட்டார் திழந்தார் அவர் எனக்காக நித்தியத்தை வச்சிருக்கார் ஆனால் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணுன்ற ஆசை உள்ள யாருமே பேப்டிசம் எடுக்கலாம் ஆனால் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றதுக்கு அவர் தான் நமக்கு உதவி செய்வார் அவர் தான் நம்மளை தான் சத்தியமே தவிர நம்மளுடைய எஃபர்ட்ஸ்னால நான் ஹோலியாக இருந்துப்பேன் பேப்டிசம் எடுத்ததுக்கப்புறம் நான் இதெல்லாம் பண்ணிப்பேன் அப்படின்னு நம்ம அதுக்குள்ள போறது ஐ திங்க் தட்ஸ் நாட் அட்வைசபிள் அது என்னால ஹோலியா வாழ முடியாதுன்னு பேப்டிசம் எடுக்காம இருக்கிறதோ இட்ஸ் நாட் அக்செப்டபிள் யூ ஹேவ் டு கம் இன் டு அண்ட் காட் வில் ப்ரூவ் இஸ் ஃபேத்ஃபுல்னஸ் நம்மளுடைய ஒபீடியன்ஸா நம்ம ப்ரூவ் பண்ணனும் அப்பதான் அந்த கவர்னன்ட் லைஃப்ல நம்மளால சக்சஸ்ஃபுல்லா கிரைஸ்டுடைய சைல்டா கடைசி வரைக்கும் டெஸ்ட்மெண்ட் லைஃப் வாழ முடியும் தேங்க்யூ சாம் தேங்க்யூ தருண் சோ அண்ணா கொடுத்த ஆன்சர் வந்து உன்ன ரீச் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் தருண் எஸ் ஆ ப்ரேஸ் கார் ப்ரேஸ் கார் ப்ரேஸ் கார் thank you அடுத்தது we will be moving over to lisa's question praise lord lisa praise lord brother praise lord praise lord ஊழியத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் நிறைய வாட்டி நம்ம கிட்ட போராடிட்டே இருப்பாரு போராடும் போது நம்ம கால தாமதம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளை கை விட்டுருவாரா இல்ல கால தாமதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை ஒபே பண்ண வைப்பாரா அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆக்சுவலாக ஊழியத்துக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லும்பொழுதும் கண்டிப்பாக நமக்கு ஒபே பண்ணணும் பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளால் இந்த வேர்ல் திங்ஸாக இருக்கட்டும் நம்ம இருக்கிற அந்த அட்மாஸ்பியர்லேருந்து ஆண்டர் ஒபே பண்ண முடியாத சூழ்நிலைகள் நிறைய வரும் காலத்தாமதங்கள் ஏற்படும் என் லைஃப்லமே ஐ கேன் சே கொஞ்சம் டிலே தான் நான் ஆண்டவர் நான் என்னைக்கே கீழ்படிச்சிருக்கணும் நான் கீழ்படியாமல் விட்டது ஒரு டிலே தான் பட் தட் டஸின் மீன் தட் நீங்கள் வந்து கம்ப்ளீட்லி அவருடைய பிளான்லேருந்து உங்களை தூக்கிடுவாரு அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது அஃப்கோர்ஸ் ஒபே பண்ணாம இருந்தோம்னா கடைசி வரைக்கும் அவர் பிளானுக்குள்ள வரவே முடியாது அது ஒரு பெரிய உண்மை அது நீங்கள் மறந்துடக்கூடாது ஆனா ஒபே பண்றோம் நம்ம ஆண்டருடைய அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் நம்மள ஆண்டவர் ஊழியத்துல பயன்படுத்துகிற இடமே ஆரம்பிக்குது ஸோ அந்த சத்தியத்தையுமே நான் வந்து அஹ் விளங்கிக்கிறதுக்கு எனக்கு நிறைய இன்ஸ்டன்ஸ் கொடுத்தாரு உண்மையாவே ஏன்னா நான் நினைச்சிட்டேன் ஈவன் மினிஸ்ட்ரிக்குள்ள வரும்போது கூட ஐ தாட் எனக்கு இருக்கிற ஸ்கில்ஸ் எனக்கு ஆண்டர் கொடுத்த கிஃப்ட்ஸ் இதெல்லாம் வச்சுதான் மினிஸ்ட்ரி பண்ணிடலாம்லாம் ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்கேன் பட் தட்ஸ் நாட் த ட்ரூ அட் ஆல் நம்ம டிலே பண்ணலாம் நம்ம ஒருவேளை ஆண்டர்கிட்ட ஒபே பண்ணாமல் கூட நம்ம கூட இருந்திருக்கலாம் பட் ஆண்டர் நம்மளால ஒரு நோக்கம் வச்சிட்டாரு அந்த நோக்கத்தை நம்ம லைஃப்ல நிறைவேற்றத்துக்காக நம்ம நிச்சயமா அவருடைய பாதைக்குள்ளே கொண்டு வருவார் ஆனா அதுல ஒபே பண்ண வேண்டியது நம்முடைய ஆப்ஷன் இட்ஸ் நாட் காட் வில் கிவ் ஆல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓபன்ஸ் பட் டு நான் முடிவு எடுக்கணும் அதுக்கு நான் ஒபே பண்றது ரெடியா இருக்கலாம் நான் அப்படி ஒபே பண்ணி கத்துடைய விஷனை விஷனுக்கும் விஷன்லையும் கம்மிட் பண்ண ஒருத்தரை கூட ஆண்ட் இது வரைக்கும் கைவிட்டதே கிடையாது அதுதான் டெஸ்ட் பண்ணி அதனால அவருக்கு ஒபே பண்ணவங்க இது வரைக்கும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது அவங்கள இன்னைக்கும் நடத்துறாரு இன்னைக்கும் கைவிடாமல் நடத்தும் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு ஸோ இட்ஸ் சப்போர்ட் ஒபீடியன்ஸ் இட்ஸ் நாட் காட் இஸ் கோயிங் டு ரூல் அவுட் ரூல் அவுட்யூ உனக்கு உங்களை உங்களையும் என்னையும் அவர் தூக்கி போட்டுருவார்லாம் கிடையாது பட் இ கேம்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் வி நீட் யூட்டிலைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிரேஸ் ஸோ என்ன அப்படின்றத விட ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கீழ் ரொம்ப அழகா ஸோ சொல்லியிருக்காங்க கத்தர் கண்டிப்பா என்ன செய்ய மாட்டார் கைவிட மாட்டார் ஒரு அனாதி தீர்மானத்தை அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா அது மகிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க தேங்க்யூ லைசா அது உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் லைசா பிரேஸ் பிரேஸ் ஸோ வி வில் பி மூவிங் டு கொஸ்டின் ஷாலினி என்னோட கொஸ்டின் வந்து நீங்க சொன்ன உங்களோட டெஸ்ட்மனியில நீங்க எடுத்துக்கல பட் உங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ அதை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஊழியத்துல இருப்பாங்க சின்ன வயசுல இருந்து சண்டே ஸ்கூல் போய் பெருனா இதே மாதிரி சர்ச்ல எல்லா மினிஸ்ட்ரிலயும் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க யூத் மினிஸ்ட்ரியில பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க அவங்க ஒரு ஒர்க் போறச்ச இந்த மாதிரி அவுட் ஆஃப் இல்ல சரி இல்ல இல்ல சிட்டிக்குள்ள இருந்துட்டே ஒரு ஒர்க்னு போறச்ச அந்த ஒரு ஃபேஸ் அவங்களுக்கு வரும் அந்த டைம்ல சில பேருக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்ட்ராக்ஷன் கிட்ட இருந்து ஒரு பிரேக் அது அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க இப்ப நிறைய பேர் அத மேபி சில பேர் அத பார்க்கலாம் அந்த பேஸ்ல இருக்கிறவங்க அத பார்த்துட்டு கூட இருக்கலாம் இந்த இந்த வீடியோல அவங்களுக்கு நீங்க இப்ப என்ன சொல்லுவீங்க யா நான் நான் அத திரும்பியும் திரும்பி சொல்ற மாபி ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும் பட் நம்மள தாயின் கருவல் உருவாவதற்கு முன்னமே நம்மள தெரிந்து கொண்டாருன்னு நம்ம வைபல வாசிக்கிறோம் அந்த வசனம் ரொம்ப ட்ரூ ஆக்சுவலாக நம்மள அவர் தெரிஞ்சு தான் நம்மள வந்து நமக்கு நிறைய வாழ்க்கையில நன்மைகளை தந்த நமக்கு சூழ்நிலைகளை அமைச்சு நம்மளை அவர் பக்கமா கொண்டு வர்றாரு பட் இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லார் லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் நான் ஏன் சொல்றேன்னா தட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த டீனேஜோ அல்லது அந்த அந்த பீரியட் மட்டும் கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் வயசானவங்க கூட ஆண்டர் விட்டு தூர போற அனுபவங்கள் இருக்கு ஏன்னா சேட்டன் வந்து கண்டிப்பாக நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல இஃப் யூ ஆர் அனாய்டட் ஆர் இஃப் யூ ஆர் சோசன் பை காட் கண்டிப்பாக கிட்ட தான் அதிகமாக மோதுவான் இதை பார்த்துட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஆண்டவர்கள் ஆண்டவங்களை தெரிஞ்சு கொண்டார்ன்ற விசுவாசம் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா சத்ரு உங்களோடு பயங்கரமாக மோதுவான் வில் வேஜ் வார் அகேன்ஸ்ட் யூ டோன்ட் ஃபர்கெட் தட் அதனால தான் ஆர்மர் ஆஃப் காட் நமக்கு ரொம்ப அவசியம் ஏன்னா அந்த அந்த வார் பீரியடில் சேட்டன் நமக்கு தொடுக்கிற அந்த வார்ல நம்ம விழுந்து போற பாயிண்ட் எது தெரியுங்களா ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டு அதுதான் அந்த இடத்துல நம்ம ஃபிளாட்டா விழுந்துருவோம் அதுக்கப்புறம் நம்மள சத்ரு அடிக்கிற ஒரு ஒரு அடியிலையும் நம்மளால எழுந்துக்க முடியாத அளவுக்கு நம்ம படுத்துருவோம் நிறைய பேர் எங்க கிட்ட கவுன்சிலிங் வரப்பெல்லாம் சொல்லுவாங்க நாங்க ரொம்ப என்னால அது அந்த அடிக்சன்ல இருந்து வரவே முடியல பிரதர் என்ன பண்றேன்னு தெரிலான்னு கேட்பாங்க நான் அவங்க கிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான் அடிக்ஷன்ல இருந்து வெளியில வர முடியலன்னா யூ ஆர் ஆல்மோஸ்ட் அவே ஃப்ரம் கார்டு நீங்க எங்கேயோ கடல் விட்டு தூரம் வந்துட்டீங்க அந்த டிபெண்டன்ஸ் போயிடுச்சு சில பேருக்கு பயமா இருக்கும் நான் இவ்வளவு தப்பு பண்றேன் கடவுளை ஏற்றுப்பாரா ஆண்டு திருப்பி என்னை மன்னிப்பாரா என்னை திருப்பியும் மீட்டு கொள்வாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விகள் இருக்கும் அதுலேயுமே நிறைய பேர் வந்து அந்த டவுட்லேயே நிறைய பேர் வெளியே விலைக்கு போயிடுவாங்க பட் ஐ கேன் சிம்பிளி டெல் திஸ் இஸ் அபவுட் யூ அண்ட் காட் நீங்க மற்றவங்களை சுற்றியுள்ளவங்களையோ அல்லது உங்க சூழ்நிலைகளையோ உங்க ஃப்ரெண்ட்ஸையோ இது எல்லாத்தையும் பாக்குறத நிப்பாட்டிட்டு நான் ஆண்டவர் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ரெனியூவ் ஆகிட்டோம்னாலே டிஸ்ட்ராக்ஷன் போயிடும் டெம்டேஷன்ஸ்லேருந்து நமக்கு வெளியில் வரத்துக்கு உதவி செய்வார் நம்ம லைஃப்பில் எதெல்லாம் நம்ம குறுக்க வந்து நம்மளை தூர தூக்கிட்டு போதும் அங்கேருந்து யூ டர்ன் போட்டு திருப்பியும் பர்பஸ்குள்ளே வர்றதுக்கு உதவி செய்வார் இது எல்லாத்துக்கும் ஒரே கீ தான் அந்த ரிலேஷன்ஷிப் வித் காட் அந்த அது நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த ப்ளூடூத்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த கனெக்ஷன் ரீஸ்டோர் ஆயிடுச்சுன்னா ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆரம்பிச்சிடும் அவர் திரும்ப நம்மோடு பேச ஆரம்பிச்சார் அவர் திரும்பி நம்மோடு பேச நானா நான் நான் சவால் விட்டு சொல்றேன் உங்களால் திரும்பியும் பழைய பாவத்துக்கு திரும்பவே முடியாது நான் என் லைஃப்ல இதை நான் நான் அனுபவிச்சதுனாலதான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு சாங் எழுதுனேன் அந்த சாங்குடைய பேர் வந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது எது அந்த சாங் நான் எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா காட்ஸ் லவ் வில் அந்த லவ்ல இருந்து நம்மளை செப்பரேட் பண்ணால் ஒண்ணுமால முடியாது நான் செப்பரேட்டட்ல இருந்தேன் என்னை ரிஸ்டோர் பண்ணாரு அது இதுக்கப்புறம் அதை எதுவுமே செப்ரேட் பண்ணாதுன்ற ஒரு நம்பிக்கையில அந்த பாட்டை எழுதுனேன் பிகாஸ் தட் தட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இங்கே இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க யாராவெல்லாம் இருக்கலாம் நீங்க எவ்வளோ நாள் தப்பிச்சு ஓடலாம் பட் தேர் இஸ் அ என் டு இட் கம் பேக் டு காட் டேக் எ யூ டர்ன் தட்ஸ் அ ஒன்லி வே யூ ஹேவ் வேற வழியே இல்லை உங்க மேல் அனாய்டிங் இருக்குன்னா உங்களை சத்ரு நிறைய அட்டாக் பண்ணுவான் பட் டோன்ட் வரி யூ ஆர் காட் சைல்டு யூ வில் பி பேக் டு காட் டிரான்ஸ்ஃபர் அகேன் ஆரம்பிக்கும் மீண்டும் ரிஸ்டோர் பண்ணுவார் உங்களை அதில் எந்த இது என்ன ஆர்டர் ரிஸ்டோர் பண்ணியிருக்கிறாரு உங்களே ரெஸ்டோர் பண்ணுவார் தட்ஸ் மை சிம்பிள் ஆன்சர் இட் இஸ் ரிப்பிட்டேஷன் ஐம் சாரி thank you sam thank you shalini shalini i think i would, have reached you yes uh, yes sam it was so motivating thank you bhaskar thank praise you thank you God. And we'll move to vijay's question the last uh, question for the session uh, brother vijay, Raj, we'll vijay praise praise Lord. Lord. praise praise, Lord. Lord. praise. என்னுடைய கொஸ்டின் என்னன்னா நீங்க சின்ன வயசுல இருந்து கீபோர்டு ஆண்டர் கிட்ட உங்க ஸ்கூல் ஸ்கூல்ல மேத்தமேட்டிக்ஸ்ல நல்ல மார்க் எடுத்தீங்க அப்புறம் காலேஜ் லைஃப்ல எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு செக்ஸ் அப்புறம் டிசிஎஸ்ல வேலை கிடைச்சது அதை விட்டு ஊழிய ஊழிய பாதைக்குள்ள வந்தீங்கன்னா ஊழியத்துல நீங்க பிரதிஷ்ட பண்ணி ஊழியத்துக்குள்ள வரும்போது அதுல நீங்க பேஸ் பண்ணீங்க அதுல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு அதை எப்படி நீங்க மேற்கொண்டீங்க

இட் வாஸ் ஆல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மினிஸ்ட்ரியில மினிஸ்ட்ரினா என்னது கரத்துறதுக்கு ஊழியம் செய்யறதா என்ன என்றதை படிப்படியே ஆண்ட சொல்லி கொடுத்தாரு நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் ஒரு நாள் நிச்ச ஒரு நாள் உண்மையாகவே நான் ரொம்ப பைனான்சியல் கிரைசிஸ்குள்ள போயிட்டேன் எனக்கு அப்போ எந்த விதமான சப்போர்ட் கிடையாது மினிஸ்ட்ரியில எனக்கு நிறைய பேர் தெரியும் தெரியாது இன்னொரு உண்மை சொல்லட்டுங்களா ஏன்னா நிறைய பேர் நான் வந்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்குள்ள வந்தனே தெரியாது நான் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் அந்த பீரியடில் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ல இல்லைலாம் நிறைய பேர் நினச்சிருக்கேன் அப்படி அதை போய் நான் பாப்புலரைஸ் பண்ணுறதுலையுமே எனக்கு மைண்ட் இல்லை எனக்கு ரொம்ப ஃபைனான்சியல் நெருக்கங்கள் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரஷன்ல நான் போயிட்டு இருக்கேன் ஊழியத்தில் இருக்கேன் கத்தரோடு கூட நான் தொடர்பில் இருக்கேன் ஃபாஸ்டிங் பண்ணுவேன் ப்ரேயர் பண்ணுவேன் என்ன தெரியுமா காலையில இருந்துப்பேன் ப்ரேயர் பண்ணுவேன் பைபிள் ரீடிங் பண்ணுவேன் ப்ரேயர் பண்ணுவேன் தூங்குவேன் மத்தியானம் கொஞ்சம் நேரம் திரும்பி கொஞ்சம் நேரம் வெளியில் போவேன் அப்படியே சுற்றி எங்கள் எல்லா இடத்துல ஒரு பிரேயர் வாக் மாதிரி போவேன் ஜோம் பண்ணுவேன் திரும்பி வீட்டுக்கு வருவேன் தூங்குவேன் இதே மாதிரி போயிட்டு இருந்தது அப்புறம் மதுரைக்கு போனேன் மதுரையில் ஆண்டு என்ன பயன்படுத்தினார் நிறைய காரியங்கள்ல பட் அகைன் மதுரையில திரும்பி வந்ததுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ஸ்டெப் ஸ்டெபிலைஸ்டு ஃபீல்லாம் எனக்கு இல்லவே இல்லை ஊழியத்தில் அப்போது நான் அப்படியே ஒரு நாடு ஒடி மாதிரி நோமேட் மாதிரி நான் போயிட்டே இருக்கேன் ஒரு நாள் லிட்ரலாக யூ ஓன்ட் பிலீவ் மி ஐ தாட் எனக்கு எனக்கு ஒரு நைட்டு தோணுச்சு நான் வந்து திரும்பி வேலைக்கு போய் சேர்ந்துடலாம் வேலை செஞ்சுட்டு வேணா ஊழியம் பண்ணலாம் நம்மளால காசு இல்லாமல் சர்வேவே பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு என் சர்டிபிகேட்ஸ் என்னுடைய என்னுடைய அந்த ஜாப்ல கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டு நான் பெங்களூருக்கு ஒரு நாள் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் அங்கே நான் அஹ் ஐடி பார்க்கு அங்க நான் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அங்க போயிட்டேன் அங்க நேராக போயிட்டு நான் தைரியமாக உள்ள போய் சர்டிஃபிகேட்லாம் காமிச்சிட்டு அண்ட் இன்டர்வியூக்கு ரெஜிஸ்டர் பண்ணி இத்தனை வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு உட்காந்துருக்காங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கேன் எதிர எல்லாரும் அந்த அந்த ரிசப்ஷனில் உட்காந்துட்டு என் பேரை கூப்பிட்டுருவான் என் ஊத்தரூர் கூப்பிட்டுருக்காங்க அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது என் மனசில் ஒன்று தோணுச்சு என்ன செய்கிற நீ ஆண்டவர் உன்னை எங்க இருந்து எங்கேருந்து எங்க இருந்து எடுத்தார் உன்னை ஊழியத்தில் பயன்படுத்துகிறாரு ஏன் இவ்வளோ அவசரப்படுற ஆண்டவர் என்கிட்ட ரொம்ப பேசுகிறாரு நம்பவே மாட்டீங்க சாமியல் அப்படின்னு கூப்பிட்றதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு மேடம் இந்த இடத்த விட்டு ஓடி வந்தேன் ஓடி வந்து பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டேன் எங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது நான் அப்படி ஒரு ஜாபை திருப்பி ட்ரை பண்ணேன்னு யாருக்குமே தெரியாது பட் ஐ யூ வாட் அந்த மொமெண்ட்டில் நான் ஆண்டருக்கு சண்டர் பண்ணேன் பிகாஸ் ஐ தாட் நான் வந்து என்னுடைய சுயத்தினால ஊழியம் பண்ணலான்னு பட் இல்லவே இல்லை நான் ரொம்ப கம்ப்ளீட்டா ஆண்டர் சொன்னேன் ஆண்டவரே இந்த ஊழியன் ஃபைனான்சஸ் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க ஃபியூச்சர் எல்லாமே உங்க கையில இருக்கு முழுசா ஒப்பு கொடுத்தேன் நீங்க நம்பவே மாட்டீங்க ஆண்டவர் என்னை நடத்தி ஒரு வழிகளை சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது என ரொம்ப டிஃப்ரெண்ட் வேலை ஆண்டர் நடத்திட்டு வராரு குறையிலாமல் நடத்துறாரு ஊழியத்தில் ஊழியம்னா என்ன ஹம்புலாம் எப்படி மினிஸ்ட்ரி பண்ணணும்னு சொல்லி இது வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்து நடத்துறாரு அதில் நிற்கிறதுக்கு இது வரைக்கும் கிருப தராரு ஸோ பீப்புள் ஊ ரியலி வாண்ட் டு நோ தட் ஸ்ட்ரகுல் வில் பி தேர் காலிங் இருக்கும் காலிங்கோட ஸ்ட்ரகுலும் இருக்கும் அகேன் இட்ஸ் ஆல் காட் இட்ஸ் ஆல் காட் நீட் டு பேக் அண்ட் நீட் டு ஒபே காட் அவங்க சொன்ன சொன்ன பாஸ்டர் கேள்விக்கு ஏற்புடையதா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல விஜய் கண்டிப்பா சோ இன்னைக்கு கற்றுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம ஒரு சந்தேகத்துல இருக்க வேண்டாம் ஊழியத்துக்கு அழைத்தவர் உண்மை உள்ளவர் கடைசி மட்டும் நம்மளை காக்க வல்லவர் அழகா சொன்னாங்க பாஸ்டர் சாம் சோ அஹ் பாஸ்டர் சாம் நம்ம இப்ப வந்து நிகழ்ச்சியுடைய முடிவுக்கு நேரா நம்ம கடந்து வருகிறோம் இத வாலி பாத்துட்டு இருக்க வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு வரியில ஒரு செய்தி சொல்லணும்னா நீங்க என்ன சொல்வீங்க அநேக காரியங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம் இவ்வளவு நேரம் பட் ஒரு கன்க்ளூஷனா இந்த செடி வந்த ஐஸ்கிரீம் மாதிரி வாட் வுட் யூ லைக் டு சே ஆக்சுவலி நான் நிறைய கோட்ஸ் எழுதுவேன் நான் அப்படி ரீசெண்டா எழுதுன ஒரு கோட்டாண்டர் எனக்கு சொன்ன ஒரு சத்தியம் நான் சொல்றேன் உலகத்தில் ஜெயம் கொண்டோர் அனைவரும் ஜெயமாய் முடிப்பதில்லை ஜெய கிறிஸ்துவை பின்தொடர்ந்த எவரும் ஜெயம் இல்லாமல் இறப்பதில்லை மீண்டும் பாட்டி சொல்லிறேன் உலகத்தில் ஜெயம் கொண்டோர் அனைவரும் ஜெயமாக முடிப்பதில்லை ஜெய கிறிஸ்துவை பின்தொடர்ந்த ஒருவரும் ஜெயம் இல்லாமல் இறப்பதில்லை ஒண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் உண்மையிலே ரொம்ப அருமையா நீங்க சொன்னீங்க சோ ஜெய கிறிஸ்துவன் பின்தொடர்ந்தானா உண்மையிலே கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுத்து நம்மளை வழிநடத்த வல்லவர் நீங்க வாழ்க்கை ருசித்தத எல்லாரோடையும் இன்னைக்கு ஷேர் பண்ணி இருக்கிறீங்க தேங்க்யூ சார் சோ இப்பொழுது இந்த நிகழ்ச்சி நிறைவா நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம் இதை பார்த்த வாழைப்ப பிள்ளைகள் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணாதீங்க இன்னைக்கே ரட்சணைய இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கத்திருக்கு என்று நீங்க அர்ப்பணிப்பீங்கன்னா கண்டிப்பா பாஸ்டர் சாம் இந்த நாள் மட்டும் ஜெயமாக அதிசயமாக மகிமையா நடத்திட்டு வர தேவன் உங்க வாழ்க்கையோ ரொம்ப அழகா நேர்த்தியா நடத்த அவர் வல்லமே உண்மை உள்ள தேவன நடத்தார் திரும்ப திரும்ப பாஸ்டர் சாம் சொல்லும் போது அவருடைய அண்ட் யுவர் ஒபீடியன்ஸ் அது ரெண்டும் ஒன்னா சேரும்போது உண்மையில கருத்தடைய தீர்மானம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும் சோ இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்க விரும்புவீங்கன்னா

எங்களை தாயின் கருவில் உருவாதற்குன்னு தெரிந்து கொள்கிறீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் அன்று ஒரே நீர் எங்களை அழைத்ததுனால எங்க வாழ்க்கையில நடக்கிற சகலமும் நன்மைக்கு எதுவாய் முடிகிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று அப்போஸ்தல பவுல் எழுதுகிறது போல எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன் நீர் இந்த புரோகிராம் பார்த்து கொண்டிருக்கிற அருமை வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும் ஆஹ் யாரா இருக்கட்டும் எந்த ஏஜ் குரூப் இதை பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்க லைஃப்ல ஒருவேளை அண்டு வேற உம்மை விட்டு தூர போகிற அனுபவம் இருக்கும் என்று சொன்னால் ஒருவேளை இந்த உலகத்தோடு போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் ஒருவேளை அண்டு வரே என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தாரா என்கிற ஒரு டவுட்டோடு கூட அமர்ந்திருப்பாங்க என்று சொன்னா இந்த ராத்திரி வேலை நீர் அவளோடு இடைப்படுவீராக அண்டவரே உமது உண்மை அது தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கிறது என்ற வேதத்துல வாசிக்கிறோம் அன்றுவரே எங்களுடைய கீழ்ப்படிதல்ல குறை இல்லாம நாங்கள் கீழ்ப்படிய உமது வார்த்தைக்கு செவி கொடுக்க எங்களை நடத்தி செல்கிற மெல்லிய சத்தத்துக்கு நாங்கள் எஸ் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யாண்டு வர இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இளம் வாலிபர்கள் ஒவ்வொரு ஒரு பர்சன்ஸ் ஒவ்வொருத்தவங்க மேலும் பிரதர் சிஸ்டர் அம்மா ஐயா அப்பா அம்மா யாரா இருந்தாலும் பாட்டி தாத்தா யாரா இருந்தாலும் அவங்க இந்த டைம்ல ஒருவேளை டிஸ்ட்ராக்டடா இருப்பாங்கன்னா ஒருவேளை ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சத்துவத்தை பெருக செய்து உண்மை பின்தொடர ஜெய கிறிஸ்துவை பின்தொடர்ந்து

கர்மேல் மினிஸ்ட்ரிக்காக எங்களுடைய அருமை போதகர் ராபர்ட் சைமன் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்தவரை இந்த ஊழியங்கள் மூலமா இந்த வாலிபனில் இயேசு கண்டேன் மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த எபிசோட்ஸ் இன்னும் அந்தவரை பலாயிரக்கணக்கான எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆக இன்னும் அநேகர் தொடப்பட கருத்து இந்த ஊழியத்தை நடத்துகிறார்கள் இந்த நாளை அன்று கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்

ஏற்கனவே உள்ள உள்ள எபிசோட்ஸ் நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்து அந்த சாட்சிகளை கேட்டு நீங்க பயன்பெறலாம் கிறிஸ்டின் அப்பாலஜியா எபிசோட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ரிலீஸ் ஆயிருக்கு நம்மளுடைய விசுவாசத்தை குறித்து இடத்துல கேள்வி கேட்கிறவங்களுக்கு பொறுமையோடு கூட ஜாக்கிரதையோடு கூட பதில் சொல்ல நம்ம கடமைப்பட்டு சோ பொதுவாக கிறிஸ்துவ உலகத்துல காணப்படுகிற ஒரு சில கேள்விகள் அதற்கான பதில்கள் நம்ம போதுகரையாவோட நம்ம பேசி இருக்கிறோம் அந்த டிஸ்கிரிப்ஷனோ லிங்க்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்க கண்டிப்பா பார்த்து பயன்பெறுங்க கத்த தாமே நம்ம ஆசிர்வாத்து தம்முடைய துரிதமான வருகைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வாத் ஆயத்தமாய் கத்தர் காத்துக்கொள்வாராக ஆஹ் மீண்டும் அடுத்த எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து நாங்க விடைபெறுகிறோம் தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்